எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கான சொல்லிட்டு இருக்க என்னுடைய பேர் இந்து. எல்லோரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நாம் இன்றைக்கி சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். நாம் இணையிலேருந்து பார்க்க போகிற கதையினுடைய பெயர் துரோகம் துரத்தும். காலையில் 8 மணிக்கு அந்த வீட்டில் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க வைதேகி. வைதேகி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து எதையோ எடுத்து வச்சிட்ருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருந்துருக்கக்கூடிய பங்கஜத்தோட சத்தம் கேட்குது. வைதேகி அக்கா, வைதேகி அக்கா. ஆ பங்கஜம், சொல்லு பங்கஜம். பங்கஜத்திட்ட காது கொடுத்து மட்டும் கேட்டுட்டு பார்வையெல்லாம் தன்னோட வீட்டு வாசல் இருக்கக்கூடிய பொருட்கள் வேலையிலேயே இருந்துச்சு. என்ன வைதேகி அக்கா, நானும் 5:30 கோலம்போடலேருந்து பார்க்குறேன், ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க. மற்ற நாளில் எந்திரிச்சு பொறுமையாக வாசம் தெளித்து எங்கூட நாயம் பேசிக்கிட்டே கோலம்லாம் போடுவீங்க. இன்றைக்கி எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டீங்க. 10:00 ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க. என்ன விசேஷம் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு தெரியாமையே பங்கஜம், நாங்கள் இங்கே இதெல்லாம் பண்ணிட முடியுமா? சொல்லுங்கக்கா. ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் ஊருக்கு போக போகிறோம். உங்கள் கிராமத்து ஊருக்கா? ஆமாம். மாமனார் மாமியாரை பார்க்குறக்கா? அட ஆமாம் பங்கஜம், 80 நாள் ஆச்சுல்ல. ஆ, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆ, நம்ம கீதாவுக்கு யாழினி பிறந்த சமயத்தில் ஊருக்கு போயிட்டு வந்தது. இப்போவே பாரு, யாழினிக்கு 3 வயசு ஆக போகுது. யாழினி பிறந்த சமயத்துலையா போனீங்க? அட இல்லை பங்கஜம், யாழினி பிறந்து மொதல் வருஷத்தில் மொட்டையடிக்கிறதுக்காக ஊருக்கு போயிட்டு வந்தது. இப்போ பாரு, 2.5-3 வயசு ஆக போகுது, இப்போ தான் ஊருக்கு போகிறோம். ஓ வைதேகி அக்கா, உங்கள் பெரியவரோட பையனு கல்யாணம் ஆச்சு, அதனால் போகிறீங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையன் பிரகாஷுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அதனால தான் போயிட்டு வர போகிறோம். சரி சரிக்கா, பொண்ணூர் பெங்களூரு. கல்யாண சமயத்தில் சொந்த ஊருக்கு போக முடியல, கல்யாணம் செய்தி எல்லாத்தையும் பெங்களூர்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க, அதனால இப்போ ஊருக்கு போக போகிறீங்க. சரியான ஆளுதான் பங்கஜம், எல்லாத்தையும் கப்புன்னு முடிச்சுக்கிற, நான் அன்னைக்கே நினச்சக்கா. ஆமாம் பங்கஜம், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆகுதுல்ல பெங்களூரில், அதனால தான் எல்லாம் கல்யாணத்துக்கு இப்படியே போயிட்டு இப்படியே வந்துட்டோம். மறு வீட்டுக்கு கூட நாங்கள் போகலை, இதான் போய் 10 நாள் இருந்துட்டு வரலான்னு. முரளிக்கு இப்போ தான் லீவ் கிடச்சிச்சு, ருக்குவும் அவங்க வீட்டுக்காரோட வரன்ருக்கிறா, அதனால தான். சரி சரி, இந்த பரபரப்பு காரணம் அதுதானா? ஆமாம், ராணி வீட்டிலேருந்து பிள்ளைகள்லாம் வரன்ருக்கிறாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து இங்கிருந்து ஒரு வண்டி வச்சு ஒட்டுக்கா ஊருக்கு போகிறோம். ஆ, இந்த காலத்தில் இப்படி ஒரு ட்ரிப்பு மாமனார் மாமியார் ஊருக்கு போயிட்டு வர்றது சந்தோஷ்தா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கக்கா. சரி பங்கஜம், நிறைய வேலை இருக்குது, ஊருக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன். இனி உங்களை கையில் பிடிக்கணுமையா? கிளம்புங்க. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதை கேட்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு வந்து பங்கஞ்ச பக்கத்தில் நின்று, என்ன வைதேகிக்கா இங்கேயும் ரொம்ப கிளம்பிகிட்டு இருக்குது, ஊருக்கு போகிறாங்க. அதனது கொழுந்தினாரு மச்சாண்டாரு, அப்புறம் ராணி யாரு? ஓ, அதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க. நாங்கள் இப்போ தானே குடி வந்தோம், அதிகமாக அவங்க சொந்தக்காரங்களை பற்றி தெரியாதுல்ல, அதனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ம், அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறான்னு காதை நீட்டிக்கிட்டு வந்துடுறது. மனசுக்குள்ளேயே நினச்ச பங்கஜம், அது ஒன்றும் இல்லைங்க, இந்த அக்காவோட மாமனார் மாமியார் பேர் பாலமுருகன் வடிவு, அவங்களுக்கு மொத்தமாக 3 குழந்தைக. முதல் பேர் ரகுவரன், அவங்க சம்சார் பேர் தேவி, அவங்களுக்கு 2 பசங்க, பிரகாஷ்னு ஒரு பையன், கலைன்னு ஒரு பொண்ணு. அந்த பையன் பிரகாஷுக்கு 35 வயசாக இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குது. புள்ள பேர் கலை, கலை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கிறா, 23-22 வயசு அல்லது 24 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்தது ராணி அக்கா. ராணி அக்காங்கிறது நம்ம வைதேகி அக்காவோட வீட்டுக்காரோட அக்கா, அதாவது ரகுவர்ணனோட தங்கச்சி. ராணி அக்காவோட வீட்டுக்காரு பாலு, அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, புள்ள ஒன்று ரம்யா 24 வயசு, பையன் கிஷோர் 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் 14 வயசோ 15 வயசோ. 3வதாக நம்ம பிரபு ஒன்று, அதான் நம்ம வைதேகி அக்காவோட வீட்டுக்காரரு. இவங்களுக்கு 2 வசங்க, உங்களுக்கே தெரியுமே, நம்ம முரளி தம்பி, அதான் முரளி தம்பியோட சம்சாரம் கீதா, குட்டி பிள்ளை ஒன்று யாழினி இருக்கும்ல, அது. அதுக்கு முன்னாடி முரளி தம்பிக்கு மூத்தது ருக்குமணி பிள்ளை. ருக்குமணி பிள்ளையோட வீட்டுக்காரர் வேறு கேசவன், பையன் ஒன்று பிரணவ். இதுதான் இவங்க சொந்தக்காரங்க. இப்போது மூத்தவர் ரகுவரன் இருக்கிறார்ல, அவரோட பையன் பிரகாஷுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, பெங்களூர்லேருந்து பிள்ளை எடுத்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் பெங்களூருக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டாங்க, திரும்ப மறுபடியும் போய் பார்க்கல, அதனால் எல்லாம் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் சின்ன சின்ன விசேஷமாக இருந்துச்சுனாலுமே நம்ம வைதேகி அக்காவோட நாத்தனார் ராணி அக்கா குடும்பத்தோடு வந்துடுவாங்க. அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து போகிறாங்களாமா. அப்பா, இவ்வளோ பெரிய சொந்தம், நமக்கு மண்டையே வெடிக்குது. யார் எங்கே போனால் நமக்கு என்ன? நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு வரல, ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களேன்னு. ஆ சரிங்க, சரி சரி சரி, நான் வரேன். கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் சொல்கிற வார்த்தையை பாரு சொல்லிட்டு பங்கஜம் உள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போன வைதேகி பரபரப்பாக காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வர பேக்கெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க.
வேலை 10 வாட்டி செஞ்சாலும் 100 வாட்டி வாய்க்கு வாயி, கீதா எல்லாத்தையும் எடுத்து வைமா அண்ணி வந்துடப்போறா, கீதா எல்லாத்தையும் எடுத்து வைமா அண்ணி வந்துடப்போறா, வரப்போகிற ருக்மணி பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ளே வீட்டு வாசலோட காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் சத்தத்தை கேட்டுட்டு, கதவை திறந்தானே இருக்குது, என்னம்மா நீ? அம்மா, சந்தோஷமாக உள்ளே வரக்கூடிய ருக்மணி. ருக்குவுக்கு வயசு 35, இருந்தாலும் அம்மா வீட்டில் இன்னும் செல்லப்பிள்ளை தான். ருக்மணி பின்னாடியே சின்ன பையன் பிரணவும் ஓடியாடுறான். அம்மாயின் ஒடியாந்து வைதேகியோட காலை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். தங்கம், நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் அம்மாயி, நீ நல்லா இருக்கியா? அத்தை, அத்தை யாழினி இங்கே. யாழினி தூங்குறா தங்கம், போகும்போது நம்ம எழுப்பிக்கலாம். நான் விளையாடணுமே. விளையாடலாம், யாழினி இப்போ எந்திரிச்சிருவா. வாங்க அண்ணி, அண்ணன் வரலையா? ம், உங்கள் அண்ணன் என்றைக்கு வந்திருக்கிறார் இன்றைக்கி வர்றதுக்கு? சும்மா இரு, உங்கள் அண்ணன் வராமல் இருக்கதே நமக்கு நல்லது. வந்தால் மாப்பிள்ளை மரியாதைன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு கவனிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் இல்லை? ஏன் நீ அப்படி சொல்கிறீங்க? நம்ம ரொம்ப நாள் கிளம்பிச்சு ஊருக்கு போகிறோம், அண்ணனும் வந்தா. இங்கே பாருமா கீதா, மாப்பிள்ளை கல்யாணம் பூசலையே நம்ம ஊருக்கு ரொம்ப கம்பல் பண்ணி அழைச்சிட்டு தான் ஒரு வாட்டி வந்திருக்கிறாரு. அதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கங்காட்டி நம்ம அதை கண்டுக்கணுங்கிறது இல்லை. இப்போது போய் அன்னைக்கு எனக்கு உனக்கு மாமாவுக்கு முரளி எழுப்பி எல்லாத்துக்கும் காஃபி போட்டு வாப்போ. நான் ஆல்ரெடி போத்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன், ஊற்றிட்டு வரட்டுமா? ம், போ போ. போனதுக்கப்புறம்மா வைதேகி ருக்மணி பக்கத்தில் வந்து உட்காந்து, ஏம்மா எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை இல்லை. ஏம்மா எப்பவுமே நான் வந்தானே இந்த கேள்வி ஏம்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற? இல்லைம்மா, மாப்பிள்ளை கூட வரலையில அதனால தான்ம்மா. மாப்பிள்ளை கூட வரலன்னா பிரச்சனையாக தான் இருக்கணும்மா. பெத்தவங்களுக்கு வயிற்றில் புளி கரைக்குது இல்லைம்மா. மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு தன்னோட அம்மா வீட்டுக்கு திரும்பி அதே சுதந்திரத்தோடு வரணும்னு நினச்சிப்பாருமா. மாப்பிள்ளை என்ன, எங்களுக்கு பாடி கார்டா? அவங்க வேணால் அவங்க வருவாங்கம்மா, எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது சரி, காலையில் டிஃபன் பண்ணிட்டியா? டிஃபன்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. அத்தை பிள்ளைகளோட வந்துட்டுருக்குறா, வந்துடட்டும். எல்லோரும் காஃபி குடிச்சு முடிக்கிற அடுத்த நிமிஷத்தில் வாசலாக சத்தம் கேட்குது. வைதேகி, வைதேகி, அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. வெளியில் போய் வைதேகி ராணியையும் பின்னாடி வந்துட்டுருக்கக்கூடிய பாலுவையும் வரவேற்கிறா. வாங்கண்ணா, வாங்க வாங்க அண்ணி. அதுக்கு பின்னாடியே பார்க்கறக்கு அப்படி அழகாக தேவதை மாதிரி இருக்கக்கூடிய ரம்யாவும் கூடவே அவனோட தம்பி கிஷோரும் வராங்க. தங்கம், ரம்யா நல்லா இருக்கியாடா? நான் ரொம்ப நல்லா இருக்கேத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். பார்க்கறக்கு எவ்வளோ அழகாக இருக்கிற, இந்த மாதிரி அழகு யாராவது பார்க்க முடியுமா? வெளியில் வந்த கீதா எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லி உள்ளே கூப்பிடுறா. அந்த நேரத்தில் டீ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஸ்டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு போகிறதுக்காக வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வண்டி கிளம்புன உடனே ராணி பிரபுவை பார்த்து, தம்பி சொல்லுக்கா, அண்ணன் நிலம்பலத்தை பற்றி ஏதாவது சொன்னானா? நிலம்பலத்தை பற்றியா? அதெல்லாம் மாதம் மாதம் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் நீ திடீர்னு கேட்குற? இல்லை, சின்ன வயசுலேயே நீ நானும் படிக்கணும்னு வெளியில் வந்துட்டோம். 10வது குறைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னை பெரிய சிட்டியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. நீயுமே ஒரு வேலையை வாங்கிட்டு இந்த சென்னைக்கு வந்துட்ட. அண்ணன் தான் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஏதாவது சங்கடப்படுற மாதிரி சொன்னால் நாம் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்கே பாரு, அவன் நம்ம கூட பிறந்தவன், அவன் நம்மளுக்கு சங்கடப்பட மாட்டான். அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு அவன் நிலம்பலத்தையும் பார்த்துக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இப்போ மாமா வேலையை விட்டுட்டு கிராமத்துக்கு வர முடியுமா? இல்லை நான் தான் என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு போக முடியுமா? இல்லை இல்லை, சும்மா கேட்டேன். அப்பாப்பா, அக்காவும் தம்பியும் சேர்ந்தீங்க அப்படின்னா இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டிங்களா? நம்ம சந்தோஷமான விஷயத்துக்கு போயிட்டுருக்குறோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களேன். ராணியோட ஹஸ்பண்ட் பாலு சொன்னதுக்கப்புறமா அந்த பேச்சு அதோட முடிவடையுது. ஏன் நீ? ஆ, சொல்லு வைதேகி. போயிட்டு வந்ததுக்கப்புறமா சீக்கிரமாக நம்ம ரம்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியது தானே. ரம்யாக்கா பார்க்கணும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, இன்னொரு 1 வருஷம் போகட்டுமேன்னு பார்த்தேன். என்னது, 1 வருஷமா? குறுக்கிட்டு பேசுகிறா ரம்யா. ஆமாம், ஏம்மா? இல்லைம்மா, நான் அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆகுது வேலை செய்யணும், அப்போ தான் எனக்கு முடியும். என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மாடி, அத்தை என்ன சொல்கிறேன்னு கேளு. சின்ன வயசில் இருக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணி அதுக்கான விஷயங்கள் நடந்ததாக தான் நல்லாயிருக்கும். அத்தை, அதுக்குன்னு நான் இப்போ தான் ஜாப்புக்கு போயிருக்கேன், 2 இயர்ஸ் தான் நான் இருக்கேன். நான் சொந்த காலை நிற்கும்னு நினைக்கிறது என்னுடைய தப்பா? அப்படி கிடையாதுடா ரம்யா குட்டி, நான் என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல கேளு. அம்மா, ரம்யாவை நீ ஏன் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்குற? நான் எங்கடா முரளி ப்ரெஷர் பண்ணினேன்? இந்த காலத்தில் பொண்ணுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ரம்யா, நீ சொல்கிறது சரிதான். இன்னும் 2 to 3 இயர்ஸ் நல்லா நீ சம்பாரிச்சிட்டு உன் சொந்த காலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோ. முரளி இப்படி சொன்ன உடனே ரம்யா சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே
தேங்க்யூ மாமா, நீங்களாம் எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடிய கீதா வைதேகி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில், அத்தை அவர் சொல்கிறல என்ன தப்பு இருக்குது, எல்லா பொண்ணுகளுமே நல்லா படித்து அவங்களோட சொந்த காலை நிற்கணும் தான் நினைப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிறது தான் முக்கியம், எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மீன்ஸ் 26 வயசில் பண்ணிக்கலாம், 27 வயசில் பண்ணிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு காலம் இருக்குது. இங்கே பாரு கீதா, சம்பாதிக்கிறதா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், கல்யாணங்கிறது அந்தந்த நேரத்தில் நடக்கணும். சரித்த, நீங்கள் சொல்கிற லாஜிக்கே வர, கல்யாணங்கிறது அந்த நேரத்தில் தான் நடக்கணும், அதுக்கு நீ 24லேயே வேண்டாமே, ஒரு 26 வயசுங்கும்போது நம்ம ரம்யா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். ஐயோ, என் கல்யாண நாயத்தை விடுங்களேன், நாமெல்லாம் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குறோம், என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. என்னம்மா, ஏன் இப்படி நொந்துக்கிற, ராணி நொந்துக்கும் பொழுது ரம்யா கோவப்படுறா. ஆமாம், பிரகாஷுக்கு எங்கள் அண்ணன் தலகெல்லாம் நின்று கேட்டான், நீ தான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், பிரகாஷ் உன் மேலே எப்படி உயிரை வச்சுருந்தான். அதுக்குன்னு பிரகாஷ் மாமாவுக்கும் எனக்கும் 11 வயசு வித்தியாசம், கலைக்கு எனக்கு 1 வயசு, 11 வயசு வித்தியாசத்தில் நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, எனக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தால் மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமாண்டி, உங்கள் கல்யாணத்துக்கு நீங்களே கண்டிஷன் போடுங்க. இங்கே பாரு ராணி, அமைதியாரு, ரம்யாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாலு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க, ராணியும் தனக்குள்ளே நொந்துக்கிட்டு அமைதியாக திரும்பிக்கிறா. ரகுவரனோட பையன் பிரகாஷ்க்கு 35 வயசாயும் கல்யாணம் ஆகலை, அவனோட ஜாதகம் மற்ற யாருக்கும் பொருந்தலை, ரம்யா அதாவது ராணியோட பொண்ணு ரம்யாவுக்கு மட்டும்தான் அந்த ஜாதகம் பொருந்துச்சு. பிரகாஷ்க்கும் ரம்யாவுக்கும் கிட்டத்தட்ட 11 வருஷங்களுக்கு மேலே வித்தியாசம். பிரகாஷோட தங்கச்சி கலை பிறந்த அதே வருஷம்தான் ரம்யாவும் பிறந்திருந்தா. பிரகாஷ்க்கு ரம்யா மேலே காதலும் இருந்துச்சு, காரணம் அவளோட அறிவான திறமையான பேச்சு மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கொள்ளை கொள்கிற மாதிரி இருக்கக்கூடிய அழகு. ஆனால் ரம்யாவுக்கு பிரகாஷ் மேலே அப்படி இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, ரம்யாவுக்கு வயசு கம்மியான மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிறது ஆசை. பிரகாஷ்க்கு பக்காவாக பொருந்தின ஜாதகங்களில் ரம்யா தான் டாப்பில் இருந்தா, ஆனால் ரம்யாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய வைஷாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட பொண்ணை தன் அண்ணன் பையனுக்கே கொடுத்துருந்தா தன்னோட வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு நினச்சி ராணி அப்பப்போ ஏங்கிறது உண்டு. எல்லாருக்கும் அங்கே சிரிப்பு சத்தத்தையும் பாட்டு ஒளி சத்தத்தையும் டான்ஸும் சேர்ந்து ஒரே கைத்தட்டலோட கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமா சொந்த கிராமம் வந்துருச்சு. கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்குற அதே நேரத்தில் வீட்டு வாசலில் பாலமுருகனும் வடிவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கூடவே ரகுவரனும் தேவியும் நிற்கிறாங்க. புதுமண தம்பிகளான பிரகாஷ் வைசாலி கூட அவங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறங்கின உடனே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கிட்டு பாஸ்தை பரிமாறிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. புது பொண்ணை பார்த்து எல்லாரும் விசாரிச்சுட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அன்னைக்கு நாளெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டுருக்குது. எங்கே கலையக்கானா, கலை காலேஜ் வரைக்கும் போயிருக்கிறா, இப்போ வந்துடுவா. என்ன அதான் முடிச்சிட்டாலே அப்புறம் என்ன காலேஜுக்கு, ஏதோ ஒரு ஃபைல் டாக்குமெண்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. டிசியெல்லாம் இன்னும் வாங்காமையா இருக்கா, அதெல்லாம் வாங்கிட்டா, ஏதோ ஒரு வேலை விஷயமா கையெழுத்து வாங்கணுமாம்மா அதுக்காக போயிருக்கா. சாயங்காலம் எப்படியுமே 5 மணிக்குள்ள வந்துடுவா, ஏன்னா அதுக்கு மேலே காலேஜே கிடையாது. சிரிப்பு சத்தங்களும் பேச்சு சத்தங்களும் அந்த வீட்டில் ரொம்பவே நிறைஞ்சிருக்குது. 5 மணிக்கு மேலே கலை வந்ததுக்கப்புறம் இன்னும் உற்சாகம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வருஷம் கழிமிச்சு, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் கழிமிச்சு பாலமுருகன் வடிவு தம்பதிகளோட வீட்டில் தன்னோட 3 பசங்களும் அவங்க பசங்க பேர குழந்தைகளோட சிரிப்பு சத்தத்தில் கலந்துருக்கிறது அவங்களுக்கு ஏதோ மனநிறைவாக இருக்குது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இந்த 10 நாள் இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற யாருக்கும் சுத்தமாக தெரியல. வீட்டுக்கு வெளியில் பெரிய ஒரு இடம் இருக்குது, அதிகமான தோட்டம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நிறையா பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் கட்டி விட்டுருந்தாங்க. அந்த பெரிய ஹால், வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இடத்துல மேலே எந்த விதமான கூரைகளும் கிடையாது. நடு ராத்திரி கயிற்று கட்டலை போட்டு அந்த இடத்துல படுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சொர்க்கமாக தூக்கம் வரும். கிராமத்து வாசம் எங்கே பார்த்தாலும் மனசுக்கு அப்படி ஒரு இதத்தை கொடுக்குது. அந்த இடத்துல நடுவில் பெரிய குண்டால் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து எல்லோரும் பேசி சிரித்து சாப்பாட்டு வேலைகளையும் முடிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பாட்டு வேலைகளை முடிச்சுட்டு 11 மணி அப்படிங்கும் பொழுது அவங்கவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறைக்கு போய் படுத்து தூங்குறாங்க. 11 மணிக்கு வீட்டுக்கு பின்பக்கமாக தன்னோட ரூம்லேருந்து நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு போகிறா ரம்யா. ஆமாம், போர் அடிக்குது, எனக்கு பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா, நீங்கள் வந்துடுற ப்ளீஸ். இல்லை, நீ வந்துட்டினாதான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், வாயேன் ப்ளீஸ். இன்னும் வர முடியாதுன்னு மட்டும் சொல்லாத,
இப்போ நீ வரமாட்டேன் அவ்வளோதானே. பேசிகிட்டே போயிட்டுருக்கும் பொழுது ரம்யா அந்த கொல்லப்புறத்தோட கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் ரம்யாவுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை. வேகமாக கொல்லப்புறத்துலேருந்து உள்ளே ஓடி அந்தவன் எல்லா ரூம்களையும் சுற்றி சுற்றி பார்க்குறா. எல்லா ரூமும் சாத்தப்பட்டிருக்குது. யாரோ பின்னாடி வந்த மாதிரி, சே நமக்கு பிரம்மையாக இருக்கும். மறுபடியும் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறா. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்லலை, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, அவ்வளோதான். ஆப்போசிட்டில் ஒரு ஆணுடைய குரல் அதட்டலாக கேட்குது. அப்போ நீ இப்போ வரமாட்டே அப்படி தானே? லூசு மாதிரி வளராத, இந்த நேரத்துக்கு நான் இங்கிருந்து எப்படி அவ்வளோ தூரம் வர முடியும்? அதெல்லாம் வர முடியாது. ஏய் எனக்கு செம்மையாக போர் அடிக்குதுடா, இந்த நேரத்தில் நீ மட்டும் இங்கிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப தெரியுமா? பேசிக்கிட்டே கொல்லப்புறத்துக்கிட்ட கால் எடுத்து வச்சு நாலெட்டு வச்சதும் பொழுதும் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு மாதிரி நிழல் ஆடுது. திரும்பி பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சவ நம்ம மனப்பிரமையாக இருக்கும். இந்நேரத்துக்கு யார் வரப்போகிறாங்க? வீட்டை சுற்றி நிறைய பேர்த்தோட வீடு இருக்குது. நம்ம தோட்டத்தோரத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதை மீறி யார் வந்துட போகிறாங்க? பேசிக்கிட்டே கொல்லப்புறத்தில் மெது மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறாள். அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கிட்ட போய் நின்றுட்டு, இப்போ நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், சரி ஃபோன்லேயே பேசு, நீ பேசுறது கேட்காத எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, ஆனால் இந்த நைட்டு என்னமோ என்னை பண்ணுது, அதனால தான் உன் ஞாபகம் வந்து நான் ஃபோன் பண்ணிட்டேன். சரி ரம்யா, நீ ஃபோன் பண்ணலாம் சரிதான், இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகணும்னு உனக்கு தோணலையா? அப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுறது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படி தானே? ரம்யா ஃபோனில் யார்கிட்டேயோ தன்னோட காதல்களை பொழிஞ்சிட்ருக்கிற அதே நேரத்தில் பின்னாடி பக்கமாக இருந்து ரம்யாவை யாரோ பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. ரம்யாவுக்கு மனசுக்குள்ளே பின்னாடி ஏதோ இருக்குது, யாரோ வராங்க அப்படிங்கிற உணர்வு இருந்தாலும் ஃபோனில் கேட்கக்கூடிய அந்த ஆணுடைய குரல் அவளை அந்த ஃபோன்லேருந்து தலையெடுக்கவே விடலை. ரம்யாவுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நிழல் மெதுவாக மெதுவாக பக்கத்தில் வருது. வந்து அடுத்த நிமிஷம் ரம்யா பிடிச்சி அப்படி ஒரே தள்ளா கிணத்துக்குள்ளே தள்ளிடுது. ஃபோன் மட்டும் அந்த கிணத்து மேட்டில் விழுந்து டப்புன்னு பதறி கீழே விழுந்துருது. ரம்யா ஆணு ஒரு சத்தத்தோடு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறா. விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்கள் யாருமே கிடையாது. ரம்யாவோட அலறல் சத்தம் கேட்டு எல்லா ரூம்லேயும் லைட் எரியுது. கிணத்துக்குள்ளே விழுந்த ரம்யா ஒரு நிமிஷம் சத்தம் இல்லாமல் அப்படியே அடங்கி போகிறா. கண்ணு முழிக்கும் பொழுது பெட்டில் சொந்தக்காரங்க எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியாத ரம்யா ஒரு 2 நிமிஷம் சுதாரித்ததுக்கப்புறமா எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னோட அம்மாவை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. அம்மா, கிணத்துல என்ன யாரையோ? ஏம்மா, நைட்டு நேரம் 11 மணிக்கு, எதுக்கு நீ கிணத்து பக்கத்தில் போனேன்? அம்மா, நான் சும்மா அப்படி பேசிக்கிட்டே அண்ணார்த்திக்கு யார் கூட பேசினேன்? ஃப்ரெண்டு கூடம்மா, ஃப்ரெண்டு கூட அண்ணார்த்திக்கு எதுக்கு பேசணும்? நீ இங்கே பாருமா, இப்போ தான் பொண்ணு எந்திரிச்சிருக்கிறா, ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்ருக்குற? பாட்டி வடிவு ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னோட பொண்ணு ராணிகிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஏதோ நீச்சல் தெரிஞ்சங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா என்ன ஆயிருந்துருக்கிறது? அப்பையும் பாருங்கள், நம்ம சத்தம் கேட்டு ஓடியாந்தங்காட்டி பரவாயில்ல, இல்லைனா? அம்மா, நான் விழுந்தது ரொம்ப பயந்துட்டேன், என்னால் முடிஞ்சளவுக்கு நீச்சல் அடிச்சுட்டு தான் இருந்தேன், அப்புறம் எப்படி மயக்க மாட்டேனே தெரியல. அதுதான், நீ விழுந்த உடனே உனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தத்தளிச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் ஒரு அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் போட்ட. கரெக்டாக அந்த நேரத்துக்கு எல்லாம் அங்கே வந்தங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? ரகுவரானன் தான் உன்னை காப்பாற்றினாரு. மாமா, நான் உங்கள் வீட்டில் ஒன்று சொல்லணும். என்னடா சொல்லு. நானா விழுகலை மாமா, யாரோ என்னை பின்னாடி பிடிச்சி தள்ளிவிட்டாங்க. என்னது, கதை கட்டிக்கிட்டு இருக்கிறியா? அம்மா ராணி மறுபடியும் சொல்லும் பொழுது ரம்யாவுக்கு கோபமாக தான் வந்துச்சு. நான் எந்த கதையும் கட்டலை, நான் ஃபோன் பேசிட்டு போகும்பொழுது என் பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. அந்நேரத்துக்கு 11 மணிக்கு உன் பின்னாடி யார் வந்துட போகிறாங்க? இல்லைம்மா, நான் கிணத்துக்கிட்ட போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என் பின்னாடி மெதுவாக வந்து தள்ளி விட்டாங்கம்மா. பின்னாடி வந்து தள்ளி விடுற அளவுக்கு நீ அவ்வளோ அசால்ட்டாக நின்றுட்டு இருந்திருக்க, அப்படி தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லை. சரி சரி, ரெண்டு பேர் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரம்யாவோட அப்பா பாலு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு, ரம்யா கண்ணு, நீ பயத்தில் இருக்க, ஒன்றும் இல்லை. கிராமத்து சைடு கிணத்துக்கிட்ட போனோம்னா இழுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் நான் கண்டதில்லை இல்லையா, அதனால தான் இப்படி ஆகிடுச்சு. ரெஸ்டடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டு இனிமேல் நைட்டு 9 o'clock மேலே நீ வெளியில் போகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. ரெஸ்டடு ரெஸ்டடு. ஒவ்வொருத்தராக ரம்யா காதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பக்கத்தில் முரளியும் அவரோட மனைவி கீதாவை மட்டும் உட்காந்துட்டுருக்குறாங்க. பாட்டி வடிவு டம்ளார் நிறைய ஏதோ குடிக்கிற கொண்டாந்து கொடுத்து, தங்கம் இதை குடிச்சிட்டு அப்படியே படுத்துவங்க பார்க்கலாம், இங்கே பாரு கண்ணு, இது கிராமம்,
அங்கங்கே காற்று கருப்பெலாம் இருக்கும், வயசு புள்ள வேற நீ, கணத்துக்கு பக்கத்தில் போன அப்படின்னா அது இழுக்க தானே செய்யும். பாட்டி நீங்கள் தான் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னா மற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காற்று கருப்பு பேய் பிசாசுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. யாரோ என்னை பின்னாடி வந்து தள்ளி விட்டாங்க பாட்டி. வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிற கண்ணு, யாரு கண்ணு தள்ளி விட்டு வந்துருப்பாங்க? அப்படி பார்த்தா நம்ம வீட்டு ஆளுக்கு தான் தள்ளி விட்டுருக்கணும். யார் மேலே சந்தேகப்படுறது, நீயே சொல்லு. ஐயோ நான் அப்படி சொல்லலை பாட்டி, நடுராத்திரி 11 மணிக்கு நம்ம வீட்டு ஆளுகள் தவிர வேறு யாருமே இல்லை கண்ணு. நீ இப்போ அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. எல்லோரும் போனதுக்கப்புறமா முரளி ரம்யாவை பார்த்து, ரம்யா கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அமைதியாக ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா அது வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கீதா, ரம்யா நீ சொல்கிறது புரியுது, கவலைப்படாத, பின்னாடி யார் வந்தாங்க என்ன வந்தாங்கிறத நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். சிட்டியாக இருந்தால் சிசிடிவி அது இதுன்னு இருக்கும், இங்கே ஒருவேளை உன் மனப்பிரமையாக கூட இருக்கலாம். முரளி உடனே கீதாவை பார்த்து, சரி போ எனக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வா, நான் ரூமில் இருக்கேன். சரிங்க. கீதாவும் காஃபி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. முரளி ஒரு 2 நிமிஷம் ரம்யாட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. பின்னாடியே வந்த கலை ரம்யா பக்கத்தில் உட்காந்து, ரம்யா ஏன் என்னாச்சு, எதுக்கு நீ பின்னாடி போன? நான் மொபைல் பேசிக்கிட்டே போனேன், ஆனால் என்னை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்க கலை, அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம கிராமத் சைடு காத்து கருப்பு இருக்குங்கிறது உண்மைதான், நானே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஈ நீ படிச்சிருக்க, நீ கூடவா மற்றங்கள மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற? படித்தாலும் படிக்கலினாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியதிகள் நியதிகள் தான், அதை யாருனாலே மாற்ற முடியாது. சரி இந்தா நீ கேட்டையில் எல்லா புதுப்படத்தையும் இந்த பென்ட்ரைவில் ஏற்றிட்டேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. உன் சிஸ்டமில் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை பொதுவாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காமிச்சாலும் சரி, இப்போ நான் அதெல்லாம் பார்க்குற மூடில் இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு அந்த மாதிரி படம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும், அப்போ எடுத்துப்பார். லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். சரி. அடுத்த நாள் காலையில் வீடே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. பாட்டி வடிவு கூட சேர்ந்து அவங்க பொண்ணு ராணி, மருமக தேவி வைதேகி, இவங்க 3 பேருமே எல்லா வேலையும் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்தவங்கெல்லாம், என்னம்மா இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, மதியம் 11 மணிக்குள்ளே குலதெய்வம் கோயில் அடசல் போடுறேன்னு பாட்டி வேண்டியிருக்கிறாங்க, அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சாமா, அதான் கிளம்பிக்கிட்டுருக்குறோம். ஓ அப்போ இன்றைக்கி ப்ரோக்ராம் குலதெய்வம் கோயிலுக்கா? ஆமாம் முரளி. போ கீதா வர சொல்லு, போ கீதா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாம்மா, சீக்கிரமாக குளிச்சுட்டு வர சொல்லு. சரிம்மா போகிறேம்மா. வந்த ரம்யா அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, என்னாச்சு பாட்டி காலையில் இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கண்ணு, இங்கிருந்து நம்ம குலதெய்வம் கோயில் 50 கிலோமீட்டரில் இருக்குது, வண்டி வர சொல்லியிருக்குது, எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம், போய் ரெடியாகுங்க போங்க. நேற்றி சொல்லவே இல்லை, இன்னைக்கு காலையில் தான் பாட்டிக்கு ஞாபகம் வந்திருக்கு, அதனால தான் டக்குன்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு விட்டா அப்புறம் இன்னும் 2-3 வாரம் ஆகுமாம்மா அரசல் போடுறதுக்கு, நாமளாம் ஊருக்கு போயிடுவோம்ல, அதனால தான் பாட்டி சொல்கிறாங்க, போய் ரெடியாக போ. அம்மா சொன்ன உடனே ரம்யாவும் கிளம்பி போகிறாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு அரசல் போடுறதுக்காக வண்டியில் கிளம்புறாங்க. எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது, ஆனால் ரம்யாவோட மனசுக்குள்ளே மட்டும் ஒரு பதட்டம். எதுக்காக, யார் வந்து நம்மளை தள்ளி விட்டுருந்துருக்கணும்? வீட்டில் ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட முடியுமா? இல்லையே, வீட்டில் இருக்கிற யாரும் என்னை அப்படி பண்ண மாட்டாங்களே. ஒருவேளை பிரகாஷ் எங்கிட்ட எத்தனையோ வாட்டி லவ் சொல்லியிருக்கிறாரு, நான் அவரோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், எத்தனையோ வாட்டி அசிங்கப்படுத்தியிருக்கேன். என்னை தேடிட்டு சென்னைக்கெலாம் வந்தப்போ கூட நான் வீட்டில் அதிகமாக நல்லாவே நடந்ததும் கிடையாது, பயங்கரமாக திட்டியும் தாட்டியிருக்கேன். அதனாலக்கு இது சிச்சி, இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சே, அவர் எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்? கலைக்கு எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையே. அப்படி பார்த்தா என் தம்பி கிஷோர், சி அவன் சின்ன பையன், அவன் எதுக்கு இப்படி பண்ண போகிறான்? முரளி மாமாவும் கீதா அக்காவும் வாய்ப்பே கிடையாது. முரளி மாமாவுக்கு என் மேலே எந்த விதமான பகையும் இல்லையே, கீதா அக்கா கூட எப்போவுமே நல்லா பேசுவாங்களே. சாச்சா இருக்காது. அப்போது ருக்கு அக்காவாக இருக்குமா? ருக்கு அக்காவுக்கு எனக்கு தான் அடிக்கடி சண்டை வரும், ஆனால் அந்த சண்டைக்காக ருக்கு அக்கா என்னை இப்படி பண்ணுவாளா? ஏய் ரம்யா பக்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய கலை கூப்பிட்றது கூட தெரியாத ரம்யா விருக்குன்னு கண்ணை முழிச்சு, சொல்லு கலை, என்னாச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை. என்ன, நேற்று நைட் அந்த கிணத்து பிரச்சனையை நினச்சி வச்சுட்ருக்குறியா? அது நடந்து 1 நாள் முழுசாக முடிஞ்சிருச்சு, தெரியுதா? தெரியுது, ஆனால் யார் பண்ணியிருப்பாங்கன்னு? யார் கிணத்துக்கு பக்கத்தில் நடராத்திரி போனால் உள்ளே இருக்கக்கூடிய காற்று கருப்பு இழுக்கு தான் செய்யும். அப்போது நீ அந்த வீட்டு பின்னாடியே போக மாட்டியா? ஐயோ நான் நைட்டு 9 மணிக்கெலாம் அந்த வீட்டுக்கு பின்னாடி சுத்தமாக போகவே மாட்டேன்ப்பா, ஏன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குது? நான் 12th படிச்சுட்ருக்கும் பொழுது கிணத்துக்கு பின்னாடி போய் கை கழுவ விளாண்டுட்டு போனேன். அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப லேட்டாக தான் சிக்கன் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். எங்கள் ஊரில் சிக்கன் ரைஸ் கிடைக்கிறது, அதுவும் அப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நைட்டு சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கு பின்னாடி கை கழுவலான்னு போகும் பொழுது
நான் கை கழுவிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் கருப்பாக ஒரு உருவம் நின்றுச்சு. வாயை பொத்திட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஒடியாந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னால், கிணத்துக்கு பக்கத்தில் நடுராத்திரி காற்று கருப்பு வரும், எதுக்கு நீ போன, அதுவும் கறியை சாப்பிட்டுட்டு எதுக்கு போனேன்னு பயங்கரமாக திட்டுனாங்க. அதுலேருந்து நான் பின்னாடி போகிறதே இல்லைப்பா. ஏய், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இல்லை, ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது. நேற்று உன்னை அப்படி தான் ஏதோ ஒன்று இழுத்துருக்குது, அமைதியாக வா. இந்தா, நீ கேட்ட எல்லா பாட்டையும் இந்த பென்ட்ரைவில் வச்சுருக்கேன். உனக்கு இதோட ரெண்டு பென்ட்ரைவ் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு பென்ட்ரைவ் மட்டும் திருப்பி கொடுத்துரு. சரி, நான் சிஸ்டமில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு உனக்கு கொடுக்குறேன். ஆமாம், நீ தான் சிட்டியில் இருக்கியே, உன்னால் டவுன்லோட் பண்ண முடியலையா என்ன? அப்படி இல்லை, நீங்கள் நிறைய வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதனால தான் பென்ட்ரைவில் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். மற்றபடி எனக்கு வேணும்னா நான் ஆப்பே வச்சுருக்கேன். குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காகவும் அடசல் போடுறதுக்காகவும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்குது. அது ஒரு பயங்கரமான கிராமம். அவங்க தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய கிராமத்தை விடவே 10 மடங்கு கிராமம். ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒத்த சாமி மட்டும் இருக்குது. அங்கே பூக்குழி இறங்குறதுக்கும் தீச்சட்டி எடுக்கிறதுக்கும் எல்லா சடங்குகள் செய்கிறதுக்கு வசதிகள் இருந்தாலும் மற்ற நாட்கள் ஆட்கள் வந்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆலமரம் மட்டுமே 4-5 பெருசு பெருசாக அங்கே நிழல் கொடுத்துட்ருக்குது. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் காடுகள் தான். காட்டு விலங்குகள் கூட அந்த இடத்துல அதிகமாக நடமாடுறதுங்கிறது அங்கிருக்கவங்களுடைய வாக்கு. கெடா வெட்டி பொங்க வைக்கிறதுக்காகவும் அடசல் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காகவும் அங்கங்கே கல்லுகள் எல்லாம் அப்படியே குவியல் குவியலாக இருக்குது. கோயில் சார்பாகவே 4-5 செக்குகளும் போட்டு மசாலா அரைக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. பூசாரி நல்லா தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவரோட உதவியோடு அடசல் போட்டு சமையல்கள்லாம் நடந்துட்டுருக்குது. எல்லோரும் மாற்றி மாற்றி சிரிப்பு சத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுமண தம்பதிகளான பிரகாஷ், வைஷாலி ரெண்டு பேரும் ரொம்ப கலகலப்பாக அங்கே இருக்கிற எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்களாம் அங்கே ஓடவும் ஓடியாரோன்னு சொல்லிட்டு தங்களுடைய இந்த நாட்களை இந்த நேரங்களை சந்தோஷமாக கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களாம் வேலை பார்க்கவும் பசங்களை கவனிக்கவுமா போயிட்டுருக்குது. ரம்யாவோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சலனம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவே தவிர மீது எல்லாமே நல்லபடியாக கலந்துருக்குது. கண்ணு, ரம்யா சொல்லு பாட்டி, தா இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப்பு வச்சா அப்படின்னா ஒரு காடு மாதிரி இடம் வரும், அங்கே நிறைய விறகு எடுக்கும். போகண்ணு, நீ களையும்பு எடுத்துகிட்டு வாங்க கண்ணு. நான் போல பாட்டி, என்ன பாரு ட்ரெஸ் என்ன போட்டிருக்கேன்னு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் நல்லா நான் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ரம்யா சொன்ன அடுத்த நிமிஷம் கலை பின்னாடியே, பாட்டி நானும் முடியாது, நான் இன்றைக்கி கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப்பில் ஹாஃப் சாரி போட்டிருக்கேன். ரம்யாவோட என்னுடைய ட்ரெஸ் இன்னும் நல்லா நீட்டாக இருக்குது, நான் போக மாட்டேன். ஏய், உன்னோட ட்ரெஸ்ஸை விட என் ட்ரெஸ்ஸே அவ்வளோ மோசமாகவா இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது ரம்யா, நான் போக மாட்டேன். ஐயோ, ரெண்டு பேரும் ட்ரெஸ் பிரச்சனை முதல்ல நிறுத்துங்க. எந்திரிச்சு வந்த கீதா வைஷாலியை பார்த்து, நான் பேர் போயிட்டு வரலாமாடா? ஆ சரிக்கா, போயிட்டு வரலாம். பாட்டி, நானும் வைஷாலியும் போய் எடுத்துகிட்டு வரோம். சரிடா, போயிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்த மருமலுகு பண்ணுற வேலையில் கால் வாசி கூட இங்கே இருக்கிறவளுக்கு பண்ண மாட்டேங்கிற அழுக. ரெண்டு பேர் நாளைக்கு போகிற இடத்துல என்னடி பண்ண போகிறீங்க? அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துக்குவோம் பாட்டி. ஆமாம், நல்லா வாயிலேயே வடை சுடுங்க. பாட்டி ரெண்டு பேர்த்தையும் திட்டுட்டு மறுபடியும் பொங்கல் வைக்கிற வேலையை பார்க்குறாங்க. ரம்யாவும் ரம்யா கூட சேர்ந்து கலையும் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சும்மா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வைஷாலியும் கீதாவும் விறகெடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு ரம்யாவோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்து பார்த்தா அதில் அன்னோன் நம்பர். ஹலோ, யார் பேசுகிறது? நான் யார் பேசுகிறது என்ன பேசுகிறேங்கிறதுலாம் உனக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. நான் சொல்ல போகிற விஷயத்த மட்டும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் எதுக்கு கேட்கணும்? யார் முதல்ல நீங்கள்? நான் யாராக இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அந்த பக்கம்ந்து வரக்கூடிய அந்த ஜென்ஸ் வாய்ஸு ரம்யாவை ரொம்ப மிரட்டல் தோரல சொல்லுது. நீங்கள் யாருன்னு சொல்லாமல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு ரம்யா டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த நிமிஷம் மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. கால் எடுத்து, ஹலோ யார் நீங்கள்? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த ஆணுடைய குரல் பயங்கரமாக அதட்டலோட வருது. என்ன விஷயம்னு சொல்லுங்கள். நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிற விஷயத்த விட்டுரு. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்? நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, ஏது பண்ணிகிட்ருக்கிற, யாரோட சுற்றிக்கிட்டுருக்கிற, யாரை இப்போ லவ் பண்ணிகிட்ருக்குறேங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவனை நீ விட்டுரு, அவன் உனக்கு தேவையில்லாத ஆள். இல்லை, நீ அவனை தான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவன் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு திரிவேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்த அப்படின்னா உன்னோட உயிர் உன்னது இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. அது என்னுடைய இஷ்டம், என் லைஃபு. யாரை லவ் பண்ணணும் லவ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் லவ் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறேன் இல்லைங்களையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி மிரட்டி பாருங்கள். கவலைப்படாத, உன்னை மிரட்டின மாதிரி அவனுக்கும் மிரட்டல் உண்டு. நீங்கள் ரெண்டு பேரும் எந்த காலத்துலேயும் சேர முடியாது, நீங்கள் ரெண்டு பேரும் சேரவும் கூடாது, அதுக்கு நான் விடமாட்டேன் சொல்லிட்டு அந்த ஆணோட குரல் ஃபோனை கட் பண்ணிடுது. ரம்யாவோட மனசுக்குள்ளே சலசலப்புகள் அதிகமாயிட்டே போகுது. யாராக இருக்கும், என்னவா இருக்கும், ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஒருவேளை சிச்சி,
அவங்களா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நான் லவ் பண்ணுற விஷயம் இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ? அப்படின்னாலும் நமக்கு எப்படி? ரம்யாவோட அடி மனசுக்குள்ளே பதட்டம் அதிகமாயிட்டு போகுது. கிணத்துல யாரோ பிடிச்சி தள்ளி விட்டது, இப்போ ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இதுக்கு ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. ஃபோன் பண்ணி மிரட்டுற ஆள் யாராக இருக்கும்? கிணத்துல பிடிச்சி தள்ளிவிட்ட ஆள் யாராக இருக்கும்? வீட்டு ஆட்களை எப்படி சந்தேகப்படுறது? யோசிச்சுட்ருக்கக்கூடிய அதே நேரத்தில் வீல்னு சத்தத்தோட காட்டுக்குள்ளேருந்து வைஷாலி வேகமாக ஓடியாடுறா. வைஷாலி பதட்டத்தில் ஓடியாறது பார்த்த சொந்தங்கள் எல்லாம் வைஷாலியை நோக்கி ஓடுறாங்க. வைஷாலியோட மூஞ்சியில் பதட்டம், வேர்வை எல்லாமே நிறைஞ்சிருக்குது. ஏங்க, என்னம்மா, என்னாச்சு, ஏன் இப்படி பதற? அது அங்கே அங்கே கீதாக்கா, கீதாக்காக்கு என்னாச்சு? கீதாக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன், என்னாச்சு? நான் ஒரு பக்கம் விறகு தேடிட்டு இருந்தேன், கீதா ஒரு பக்கம் விறகு தேடிட்டு இருந்தாங்க. நான் கீதா காட்ட போய் அக்கான்னு கூப்பிட்டு திரும்பினேன். அந்த அக்கா என்னது பார்த்தாங்கன்னு தெரியல, வால்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு தேடி பார்த்தேன், எனக்கு தண்ணி கிடைக்கல, அதனால தான் ஒடியாந்துட்டேன். ஐயோ, கீதாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. முரளி பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. பின்னாடி எல்லா சொந்தங்களும் வேகமாக ஓடுறாங்க. கீதா ஒரு இடத்துல நிறைய விறகுகளுக்கு மத்தியில் மயக்கம் போட்டு கிடக்கிறா. பக்கத்தில் போய் தண்ணி தெளித்து பார்த்தா கீதா கண்ணை முழிக்கல. எதை பார்த்து பயந்தான்னு தெரியல. அவளோட மயக்கம் ரொம்ப ஆள் நிலையில் இருக்குது. இதெல்லாம் ரம்யாவோட மனசுக்குள்ளே ஏதோ கலகத்தை ஏற்படுத்துது. கீதாவோட மூஞ்சியில் தண்ணி தெளிக்கப்படுது. அவள் கொஞ்ச நேரத்தில் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்றா. முரளி பக்கத்தில் பதறி போய், என்ன கீதா, ஏன் இப்படி ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, வைஷாலி அந்த பக்கமாக விறகு எடுத்துகிட்டு இருந்தான், நான் இந்த பக்கமாக விறகு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ கருப்பா என்னமோ ஒன்று ஓடிச்சு, அதை பார்த்தா இப்படி பயந்து விழுந்துட்டேன். வைஷாலி பார்த்த எல்லாரும் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வைஷாலி, தெரியல, நான் விறகு எடுத்துகிட்டு இந்த அக்காவை திரும்பி பார்த்தேன், அவங்க அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருந்தாங்க. பக்கத்தில் வரும்பொழுது திடீர்னு வால்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கல, அதனால தான் ஓடியாந்தேன். சரி சரி, கைத்தாங்களா கீதாவை தூக்குங்க, கொண்டே காரில் உட்கார வைங்க, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கலாம். இல்லைம்மா, நானும் வேலை செய்கிறேன். இல்லை கீதா, நீ வண்டிக்கு போ, வண்டிக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு வந்து வேலை செஞ்சுக்கலாம், சரியா? முரளி கீதாவை கைத்தாங்களாக தூக்கிட்டு போய் வந்திருக்கக்கூடிய வண்டியில் பின்னாடி படுக்க வச்சு அவன் பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் ஆறுதலாக உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கீதா தூங்கினதுக்கப்புறமா வெளியில் வந்துடுறாங்க. வீட்டு பெரியவங்களும் இருக்கிற எல்லாருமே பொங்கல் வச்சு எல்லா அடசல் வேலைகளையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க. இதுக்கே மதியம் 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லி பந்தியும் போடப்படுது. அந்த நேரத்தில் கரெக்டாக ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் நம்பர் பார்த்த உடனே ரம்யா பதறி போயிடுறா. அப்போலையே ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டினால்தான் இப்போவும் ஃபோன் பண்ணுறாங்க. எடுக்கலாமா வேண்டாமா? ரம்யா எடுக்கலை அப்படின்னாலும் 4-5 வாட்டி திரும்ப திரும்ப அந்த நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. பொறுக்க முடியாத ரம்யா எல்லோரும் சாமி கும்பிட்ற இடத்துல பந்தி போடுற இடத்துலேருந்து விலகி போய் ஒரு தனியான மறைவான இடத்துக்கு போய் பேச ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல சுற்றி முற்றி ஆட்கள் இல்லை, ஒரு பெரிய குவியல் மாதிரி கட்குவியல் தான் இருக்குது. அந்த பக்கமாக நடந்துக்கிட்டே அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறா. என்ன பிரச்சனை, ஏன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணுறது இருக்கட்டும், என்ன முடிவெடுத்து வச்சுருக்கேன்? என்ன முடிவெடுக்கிறது? திடீர் நிலை அந்த மனசை மாற்றிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் எங்களோட பர்சனலாக தலையிடுறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் தான் நீங்கள் தலையிடணும். எனக்கு சம்மந்தம் இருக்குங்கிறது அந்த தலையிட்டுருக்கேன். தயவு செஞ்சு நீ லவ் பண்ணுறவனை விட்டுட்டு போயிரு, இல்லைனா உனக்கும் அவனுக்கும் பெரிய பிரச்சனை வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே பாருங்கள், இது எங்களோட வாழ்க்கை, நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் நீங்கள் இதில் தலையிட்டுருக்காதீங்க. ரம்யா பேசி முடிக்கும்போது தான் தெரியுது அவள் நின்றுட்டுருக்கக்கூடியது ஆபத்தான இடம் அப்படின்னு. கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட அடி பயங்கரமாக விழும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ரம்யா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துலேருந்து இந்த கோயிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே மனசில் இருக்கிறத அழிச்சிட்டு போயிரு, இல்லைனா நீயே அழிஞ்சிருவ. சி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் இதெல்லாம் மாற்றிக்க முடியாது. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். ரம்யா சொல்லி முடித்த அடுத்த நிமிஷம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை வந்து அவளை தள்ளி விடுது. அவ்வளோ பெரிய கட்குவையிலேருந்து கீழே தடதடன்னு விழுந்தவ அம்மா அப்படிங்கிற ஒரு பெரு சத்தத்தோடு உருண்டுட்டு போய் கீழே விழுகிறா. ரம்யாவோட சத்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சொந்த பந்தம் எல்லாமே அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கட்குவையிலேருந்து நல்லா உருண்டுட்டு போய் ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்கிறா. கை கால் மூஞ்சின்னு எல்லா பக்கத்துலேயும் கல்கள் கிழித்து மயக்க நிலை அடைஞ்சிடலாம். தூக்கிட்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரூமுக்கு வெளியில் உட்காந்து எல்லோரும் அழுதுகிட்ருக்குறாங்க. அன்றைக்கே புள்ள சொன்னான், யாரோ பின்னாடி துரத்துறாங்க அப்படின்னு. நாம் தான் யாருமே கண்டுக்காமல் விட்டுட்டோம். இப்போ புள்ள உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது, என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. சொல்லிகிட்ருக்கும் பொழுதே பிரகாஷ் எல்லாரையும் பார்த்து, எல்லோரும் அழுகிறத முதல்ல நிறுத்துங்க. அவள் ஏதோ அந்த கட்கோவில போய் தடிக்கூட்டி கீழே விழுந்திருக்கிறா. நீங்களாரு ஏன் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை பிரகாஷ், அவள் தடிக்கூட்டு விழுந்த மாதிரி தெரியல. தடிக்கூட்டு விழுந்தாலும் சரிச்சுக்கிட்டு தானே போய் கீழே விழுகணும். யாரோ நல்லா பலமாக தள்ளி விட்டுருக்குறாங்க, அதனால தான் புள்ள போய் விழுந்தோனியுமே கை கால் மூஞ்சியெல்லாம் அவ்வளோ கூர்மையான கல்லெல்லாம் ஏறி இருக்குது. டாக்டர் சொன்னதை கேட்டே இல்லை, நல்லா ஃபோர்ஸாக விழுந்திருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன போதுன்னு தெரியலையே. ராணி தான் பாக்கிட்டுக்கு தான் போன நினச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. வைஷாலியும் பிரகாஷும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ தூரமாக சமாதானம் சொன்னாங்க, ஆனால் யாரும் அதை கேட்குற நிலமையில இல்லை. ஒரு அரை மணி நேரம் கிளம்பிச்சு வெளியில் வந்த டாக்டர் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, எதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒரு ரெண்டு பொண்ணு மூணு பேர் மட்டும் இருந்துட்டு மீதெல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. டாக்டர், எங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்க மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. தடிக்கூட்டு கீழே விழுந்த மாதிரி தெரியல, விழுந்த ஃபோர்ஸில் அங்கங்கே கற்கள்லாம் குத்திருக்குது. அதில் ஒரு முக்கியமான கல் கழுத்து பகுதியில் குத்திருச்சு. உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் மயக்க நிலையிலேருந்து எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியல. சாதாரணமாக கல் தடுக்கணும் விஷயந்தான், ஆனால் அது கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஐயோ டாக்டர், அப்போ எங்கள் பொண்ணுக்கு இப்போதைக்கு அவங்கனால எந்திரிச்சு நடக்க முடியும், பேச முடியும், போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. உயிருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கட்குவியில் அவங்க சரிச்சு கீழே விழுந்த மாதிரி தெரில, யாரோ ஃபோர்ஸாக தள்ளிவிட்ட மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இணையாக அவங்களுக்கு அடிபட்டுருக்குது. ஐசியூவில் தான் வச்சுருக்கோம். அவங்களாம் கண்ணை முடிச்சு ஏதாவது பேசினா தான் உண்டு. கழுத்து பகுதியில் குத்துன கல்லை எல்லாம் எடுத்துட்டோம். அவங்க அப்சர்வேஷனில் இருக்காங்க, இதனாலும் நாங்கள் பொறுமையாக தான் சொல்ல முடியும். ஐயோ டாக்டர், எங்கள் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். இங்கே பாருங்கம்மா, பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. பட் அவங்க ரெக்கவரி ஆகிறதும் ஆகாமல் போகிறதும் ஸ்லோவாக தான் தெரியும். நீங்கள் எல்லோரும் இங்கே சத்தம் போடாமல் ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருந்துட்டு மீது எல்லோரும் கிளம்புங்க. பிரகாஷ் உடனே எல்லாரையும் பார்த்து, நானும் வைஷாலி இங்கே இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிற அடுத்த நிமிஷம் முரளி, இல்லை பிரகாஷ், நானும் கீதாவும் இங்கே இருக்கோம், நீங்கள் கிளம்புங்க. இல்லையா, நான் மட்டும் கூட இருக்கேன், எல்லாருமே கிளம்புங்க. இப்படி ஆளுக்கு ஆளு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாரும் இருக்க வேண்டாம், என் பொண்ணு பக்கத்தில் நானே இருக்கேன். ராணியும் பாலுவும் அழுதுகிட்டே இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற ரகுவரன், எல்லாரும் கிளம்புங்க, கொஞ்ச நேரம் நான் இருக்கேன், கொஞ்ச நேரம் தேவி நானும் சேர்ந்து பார்த்துக்குறோம், நைட் நேரம் மட்டும் யாராவது வாங்க, மீதி எல்லா நேரத்துலேயுமே மாற்றி மாற்றி ஆள் பார்த்துக்குவோம், கிளம்புங்க. கடைசியாக எல்லோரும் பேசி டிஸ்கஷன் முடிச்சுட்டு ராணியோட அண்ணன் அதாவது ரம்யாவோட பெரிய மாமா ரகுவரன், அவரோட மனைவி தேவி ரெண்டு பேருமே காவலுக்கு இருக்கிறதா முடிவு பண்ணி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வண்டியில் போகிறாங்க. ரூமில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய முரளி ரொம்ப வேதனையாக உட்காந்துருக்கிறாரு. ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை கீதா, உனக்கு அங்கே அப்படி மயக்கம் வந்துச்சு, ஏதோ ஒரு கருப்பான உருவம் வந்துச்சுன்னு சொன்னேன். பாரு நம்ம ரம்யா, அவள் இங்கே ஏதோ கிணத்துல யாரோ பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்குன்னு சொன்னான். அப்போவும் நம்ம நம்பலை, இப்போ பெரிய கட்குவையிலேருந்து யாரோ தள்ளி விட்டுருக்குறாங்க. எனக்கு நினைக்கும் பொழுதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க? எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. கவலைப்படாமல் இருங்க, யார் பண்ணாலும் தப்பு பண்ணதுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கிறத நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ம், சரி, நைட்டு நான் வேணால் போய் ரம்யா கூட இருக்கலான் இருக்கேன், நீயும் வரையா? சரிங்க, அங்கிருந்து பெரிய மாமாவை வர சொல்லிட்டு நானும் நீங்களும் போய்க்கலாம். ம், சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நாம் ஒரு 9:00 காட்ட பாப்பாவை அம்மாட்ட விட்டுட்டு நானும் நீயும் போய் இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். சரிங்க. நைட்டு 11 மணிக்கு சிகரெட் எடுத்துக்கிட்டு பின்பக்கமாக போகிறான் முரளி. முரளியை பார்த்த கீதா, என்னங்க சிகரெட் அடிச்சுட்டு வந்துடுறேன், எல்லோரும் தூங்குற நேரத்தில் சிகரெட் அடித்தா தான் உண்டு. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ சரி கீதா, மனசு வேற ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஏங்க, நாம் இன்றைக்கி நைட்டு போய் பார்த்துக்குறேன்னு சொன்னோம், ஆனால் பெரியமாவும் பெரியப்பாவும் கேட்காம வயசான காலத்தில் அங்கே இருக்காங்க, அதை நினச்சி தான். விடுங்க, நாம் ரெண்டு பேர் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். அத்தையும் மாமாவும் தான் ரம்யா கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரே கம்பல் பண்ணி அங்கே இருக்காங்க, நாம் என்னங்க பண்ண முடியும்? இல்லைடா, அவங்க வயசானவங்க, அங்கே படுக்கிறதுக்கு கூட வசதி இருக்காது. ரம்யா கூட நாம்டே இருந்திருந்தோம்னா என்னால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னங்க பிரச்சனை? வயசானவங்களுக்கு தான் சொல்கிறேன். சரி, அதை விடுங்க, அதான் அவங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்கள்ல, நாளைக்கு ஏர்லி மார்னிங் நீங்களும் நானும் போய் ரம்யா கூட இருக்கலாம், ஃபுல்லாக நாம்ளே பார்த்துக்குவோம். நைட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காமா, கண்ணை முடிச்செல்லாம் பார்க்குறாளாமா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க. ம், சரி, பின்னாடி கிணத்து பக்கமாக போயிட்டு வரேன்.
பின்னாடி கிணத்து பக்கமாக போய் தன்னோட செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறான். வேண்டான்னு செஞ்சுட்டு கீழே வச்சுட்டு சிகரெட் எடுத்து பற்றி சிகரெட் பிடிச்சிட்ருக்கிறான் முரளி. முரளியோட மனசுக்குள்ளேயும் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டுருக்குது. யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? அன்றைக்கி ரம்யாவை இதே கிணத்துல யாரோ தள்ளி விட்டாங்க. இப்போது அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் அங்கேயும் யாரோ கட்குவியல்லுன்னு தள்ளி விட்டுருக்குறாங்க. கீதாவை யாரோ பயப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் அந்த கிணத்துலேருந்து தள்ளி நிற்கிறான். தள்ளி நின்று அங்கே இருக்கக்கூடிய வாழைமர பக்கங்கள் எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து தான் கொண்டாந்து சிகரெட்டை குடிச்சிட்ருக்கிறான். அந்த நேரத்தில் முரளிக்கு பின்னாடி இருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. முரளி அதை அதிகமாக பொருட்படுத்தலை. ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது இது சலசலன்னு ஓடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். கொல்லப்புறம் அப்படிங்கிறதுனால அதை சுற்றி பக்கத்தில் எல்லாமே காடு தான். காட்டுக்கெல்லாம் எந்த விதமான தனி காம்பவுண்ட்டும் கிடையாது. கிராமம் அப்படிங்கிறதுனால அவங்க காம்பவுண்ட்டு போடாமல் அப்படியே அந்த இடத்த பாய்ச்சலுக்காக விட்டுருந்துருக்கிறாங்க. இங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான். முரளிக்கு பக்கத்தில் யாரோ ரொம்ப நெருக்கமாக வர மாதிரி தெரியுது. முரளி சுதாரிச்சிட்டு திரும்பலாங்கிற எனக்கு அதே நேரத்தில் யாரோ ஒரு இரும்பு பக்கெட்டு வச்சு முரளியோட மண்டையில் ஓங்கி அடிச்சிட்றாங்க. வால்னு கத்துன முரளி அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடலாம். முரளி வேலை பக்கெட்டை அடித்த ஆள் பக்கெட்டை தூக்கி போட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுது. வீடே அந்த நேரத்தில் லைட் வெளிச்சத்துக்கு வந்துடுது. ஒடியாந்து வந்து பார்க்கும் பொழுது மண்டையில் அடிபட்டு கீழே கிடக்கக்கூடிய முரளியை வாரி அள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னும் பதட்டம் பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் ரம்யா, ரம்யாவுக்கு அடுத்து கீதா, கீதாவுக்கு அடுத்து முரளி. யார் இப்படி பண்ணுறது? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா டாக்டர் வேகமாக வந்து முரளிக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. காரணம், இரும்பு பக்கெட்டில் முரளியோட மண்டையில் அடித்ததில் அவன் ரொம்ப ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிட்டான். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பதட்டம் தாங்கலை. கீதா கதறி கதறி அழுகிறா. கீதாவோட பொண்ணு யாழினியுமு அழுகி அடக்க முடியாமல் அழுதுட்டுருக்காங்க. முரளியோட அம்மா வைதேகி, அப்பா பிரபு எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேள்வி, யாராக இருக்கும்? எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க இப்படி திரும்ப திரும்ப இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. பிள்ளைகள்லாம் ரெண்டு வருஷம் கிளம்பிச்சு வந்திருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஆகுது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம ஜோசிக்காரரையும் மாந்தேரையும் வந்து பார்க்க சொல்லாமாங்க? பார்க்க சொல்லலாமா? முரளி பைய கண்ணை முழிக்கிட்டோம். இன்றைக்கி தான் இப்போ தான் சொன்னாங்க ரகுவரனும் தேவியும் நம்ம ரம்யாவோட உடலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது, நாளை காலில் கண்ணை முழிச்சு பேசிடுவா அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம முரளி பையனை யாரோ இப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கீதா பிள்ளையை யாரோ இப்படி பயப்படுத்தியிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசான காலத்தில் நீங்கள் எங்கே அழுதுகிட்டு இருக்கிறீங்க? தாத்தாவும் பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருடைய கண்களையும் கண்ணீர். கீதானால் கண்ணீரை அடக்கவே முடியல. டாக்டர் கொஞ்சம் நேரம் கிளம்பிச்சு வெளியில் வந்து, சாரி சார், அவர் ரொம்ப ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கார். அடித்தது இரும்பு பக்கெட் அப்படிங்கிறதுனால மண்டையில் பெரிய அடி, கிட்டத்தட்ட 13-14 தையலுக்கு பக்கமாக போட்டிருக்கிறோம். இருந்தாலும் பிளட் இன்னும் நிற்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கி இருந்துச்சு அப்படின்னாலுமே மண்டையோடு ஃபுல்லாக உடஞ்சிருக்கும். உயிரை காப்பாற்றுறதே பெரும் பிரச்சனையாக போயிருக்கும். நல்ல ஃபோர்ஸாக, நல்ல ஸ்ட்ரென்த்தாக யாரோ ஒருத்தர் இரும்பு பக்கெட்டை விட்டு அடிச்சிருக்காங்க. மயக்க நிலையில் இருக்காரு. எப்போ கண்ணு முழிப்பார்னே சொல்ல முடியாது. டாக்டர், எங்கள் வீட்டுக்கு என்ன ஆச்சுனே தெரில. எங்கள் பொண்ணு இங்கே தான் அட்மிட் ஆகிருக்கிறா. இப்போ எங்கள் பையனும் இங்கே தான் இருக்கிறான். கவலைப்படாதீங்க, ரம்யா ஆல்ரைட்டாக இருக்காங்க. ரம்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஞாபகத்துக்கும் சுயநினைவுக்கும் வந்துட்டாங்க. மேபி நாளை காலையில் அவங்க கண்ணு முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முரளி தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு. பார்க்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியனா, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாதிரி தான் அடிபடுது. அந்த அடி என்னமோ மரணத்தை தொடர்ற லெவலுக்கு வந்திருக்குது. டாக்டர், அப்போ முரளி இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. கட்டு போட்டிருக்கிறோம். அவர் மயக்கத்தில் இருக்காரு. நாளை காலையில் பேசிக்கலாம். இப்போது இங்கே 2-3 பேர் மட்டும் இருந்துட்டு இதெல்லாம் கிளம்ப முடியுமா? இல்லை டாக்டர், எங்கள் பையன் கண்ணை முழிக்காமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் டாக்டர். நர்ஸ், டாக்டர் முடிஞ்சளவுக்கு க்ரௌடெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்துக்குங்க என்னென்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. சொன்ன டாக்டர் அவங்கள எதுவுமே மறுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறா ரம்யா. ரம்யா கண்ணை திறக்கும் பொழுது ஆப்போசிட்டில் ரகுவரனும் அவரோட மனைவி உட்காந்துட்டுருக்கிறாங்க. ரம்யாவோட அம்மா அப்பாவும் நின்றுட்டுருக்குறாங்க. அம்மா, எனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா தங்கம், நல்லா தான் இருக்கேன். அந்த கட்குவியலில் ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே போயிருப்பியாட்ருக்குது. தடுக்கூட்டி கீழே விழுந்துட்டேன். அப்படி என்னமோ முக்கியமாக ஃபோன் பேசிகிட்டு போனேன். அதை விடுமா, அது ஏதோ பேசிகிட்டு போனேன், தடுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் தாம்மா ஆகுது. 2 நாள் நான் மயக்கத்தில் இருந்தேனா? ஆமாம்மா,
ரெண்டு நாள் மயக்கத்தில் இருந்தேன், இப்போது நல்லா இருக்குல்லம்மா? தலைலாம் ரொம்ப வலிக்குதுமா, கழுத்து தாம்மா ரொம்ப வலிக்குது, அது கல்லெல்லாம் குத்துனங்காட்டி இப்படி இருக்குமா. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டியும் தாத்தாவும் தன்னோட வாயில் துணியை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தாத்தா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? கவலைப்படாமல் இருங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. வந்துட்டுடா கண்ணு. ஆனால் முரளி, முரளியா? முரளி மாமாவுக்கு என்னாச்சு? முரளி யாரோ வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் பெரிய இரும்பு பக்கெட்டு வச்சு அடிச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஷாக் ஆகாத. நீ ஷாக் ஆகக்கூடாது, உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு இருந்தோம். தாத்தாவும் பாட்டியும் தான் காட்டி கொடுத்துட்டாங்க. எப்போ ஆச்சும்மா? நேற்று நைட்டு தாம்மா ஆச்சு. நல்லா இருக்காரா மாமாம்மா? அவன் நல்லா தாம்மா இருக்கான். நீ ரெஸ்ட் எடு. அம்மா, அந்த கொல்லப்புறத்தில் என்னமோ இருக்குதுமா. அன்னைக்கு அந்த கிணத்துக்கிட்ட யாரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இன்றைக்கி முரளி மாமாவை அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோயில்லையுமே அந்த கட்குவியிலேருந்து யாரோ தாம்மா என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் விசாரித்து பாருங்கம்மா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குதும்மா. சரிம்மா, சரி பார்த்துக்கலாம், கவலைப்படாமல் இருங்க. ஹாஸ்பிட்டலில் ரம்யாவுக்கு துணையாக ஒரு ரெண்டு பேரும், முரளிக்கு துணையாக கீதாவும் இருந்துக்கிறாங்க. மீதி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் மனசெல்லாம் பதட்டம். எப்படி, யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? எதுக்காக இப்படி பண்ணணும்? இப்படியே ஒவ்வொருத்தரையும் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி தான், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சோகத்தோடையும் வருத்தத்தோடையும் அந்த நாட்கள் கழிஞ்சு போகுது. அந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உருகி நைட்டு 10 மணி ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போன ராணி, பாலு ரெண்டு பேரும் கீதாவை பார்த்து, கீதா கண்ணு, ஆ சொல்லுங்கள் சித்தி. நீ என்ன பண்ண தெரியுமா? வீட்டுக்கு போ, பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறா. நீ அங்கே போயிரு. இன்றைக்கு நைட்டு முரளி கூட நானும் சித்தப்பாவும் இருக்கிறோம். இல்லை, அப்புறம் ரம்யா கூட ரகுவரண்ணனும் தேவி அண்ணி இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கிளம்பு. இல்லை, எல்லாருமே வயசானவங்களாக இருக்கீங்க, திடீர்னு ஏதாவது ஹெல்ப்னா? நாங்கள் பார்த்துக்குறோம்மா, எங்களுக்கு என்ன ஹெல்ப் வரப்போகுது? அப்படியே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருவோம், நீ கிளம்பு. கீதாவுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுனால அவளும் முரளிக்கு காவலாக ராணியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரம்யா பார்த்துக்கிறதுக்கு ரகுவரனும் தேவியும் அங்கே இருந்தாங்க. வீட்டுக்கு போன கீதா அங்கே சாப்பிட்டுட்டு பொண்ணு கூட படுத்துங்கிறா. எல்லோரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிடுறாங்க. நைட்டு 11 மணி. அந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த விதமான சத்தமும் கிடையாது. ரகுவரன் ரம்யா இருக்கக்கூடிய ரூமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டல்லையும், தேவி அதே ரூமில் கீழேயும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முரளியோட ரூமில் ராணி கீழே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாலுவும் அதுக்கு மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லோரும் காவலுக்கு இருக்கக்கூடிய நேரம். முரளி இருக்கக்கூடிய ரூம் லேண்ட்லைனுக்கு அண்ணாத்திக்கு ஒரு கால் வருது. விருக்குனி எந்திரிச்ச பாலு அந்த ஃபோனை எடுத்து, ஆ அப்படியா, இதா வர அப்படிங்கிறாங்க. ராணி எந்திரிச்சு பார்த்து, என்னங்க ஆச்சு? கீழே ரிசப்ஷனில் கூப்பிட்றாங்கம்மா, நான் போய் பாட்டு வரேன். நானும் வரேங்க. இல்லை இல்லை, நீ முரளி கூட படுத்துரு. இல்லைங்க, நானும் வரேன். நைட் நீங்கள் எங்கே தடவிட்டு போகிறீங்க? நான் வர இருங்க, கண்ணு உங்களுக்கு சரியாக தெரியாது. அட ஏமா சொல்லிட்டு ராணியும் பாலும் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. கதவை சாத்திட்டு ரிசப்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போய் கரெக்டாக 2 நிமிஷம் கிளம்பிச்சு, அந்த ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கையில் ஒரு பெரிய கத்தியோட உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. மெதுவாக பக்கத்தில் நடந்து போய் முரளியோட இடது கையை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய கை முக்கியமான நரம்பை தேடிட்டு இருக்கிறாங்க. நரம்பு கிடச்ச அடுத்த நிமிஷம் தான் கையில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து அந்த நரம்பை கட் பண்ண பார்க்குறாங்க. கையில் போகிற அந்த நரம்பை கட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த நரம்பு கட் பண்ணுறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போகிற அதே நிமிஷம் திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ளே வந்த பிரகாஷ் அந்த ஆளை இழுத்து போட்டு சோபாவில் தள்ளி ஒரு பார்வை பார்க்குறாரு. லைட்டெல்லாம் ஆன் பண்ணுறாங்க. முரளி நல்ல மயக்க நிலையில் இருக்காரு. இழுத்து போட்டதில் அந்த ஆளோட கையில் இருக்கக்கூடிய கத்தி பறந்து போய் எங்கேயோ விழுந்துருது. ஷோபாவில் பிடிச்சு தள்ளின அந்த ஆள் சுதாரிச்சிட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது ஆப்போசிட்டில் பிரகாஷ் நிற்கிறாரு. இப்போ அதிர்ச்சி பிரகாஷுக்கு தான். பிரகாஷோட கண்களை பிரகாஷ்னால் நம்பவே முடியல. நீ எதுக்காக? வார்த்தைகள் தடுமாறுறதோட அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறாரு. இது எதுவுமே தெரியாமல் மயக்க நிலையில் படுத்துட்டுருக்கிறாரு முரளி. ஷோஃபாவில் விழுந்த ஆளை பார்த்து அதிர்ச்சியான பிரகாஷ், நீயா? நீயே இப்படி பண்ணுற, எதுக்காக? ஒரு நிமிஷம் அவனுக்கு பேச்சே வரல. ஏன்னா ஷோஃபாவில் கத்தி தடுமாறி, அதாவது முரளி கொலை பண்ணுறதுக்காக வந்து அந்த முயற்சியில் தோற்று போய் விழுந்து கிடக்கிறது கீதா. கீதா தன்னோட கணவனையே கொலை பண்ண வருவா அப்படிங்கிறத பிரகாஷ்னால ஏற்றுக்கவே முடியல. கீதா
நீயா நீயா முரளி இப்படி பண்ண வந்த? ஆமாம், நான் தான் பண்ண வந்தேன், அதான் மாட்டிக்கிட்டனே. அப்புறம் என்ன, எதுக்காக இப்படிலாம் பண்ண வந்த? அதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியா, சரி. கீழே போயிருக்கிற அத்தை மாமா வரட்டும், அதே மாதிரி இங்கே எங்கள் அம்மா அப்பா இருக்காங்கள்ல, எல்லார்த்திட்டையும் பேசிக்கலாம். வீட்டுக்கு போய் சொல்லி என்னென்னு முடிவு எடுத்துக்கலாம். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீயே முரளி கொல்ல வந்திருப்பேன். வைஷாலி அப்போவே சொன்னான், எனக்கு உன் மேலே சந்தேகம் வரல, ஆனால் வைஷாலி உன் மேலே சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. என் மேலே என்ன சந்தேகம் வைஷாலிக்கு? உன் மேலையா? விறகெடுக்க போனப்போ நீ யார்ட்டையோ திரும்பி ஃபோன் பேசிகிட்டு இருந்ததாகவும், கரெக்டாக அவள் பக்கத்தில் வரும்பொழுது தான் நீ வேணே பயந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் அவள் சந்தேகப்பட்டான். ஆனால் நான் நம்பலை, நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, கல்யாணம் இத்தனை வருஷமும் உன்னை பார்த்துட்ருக்குறேன், நீ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்க. அது பிரகாரம் வச்சு பார்க்கும் பொழுது நீ முரளி வேணே அடிச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எதுக்காக இப்படி பண்ணினேன்? எதுக்கு முரளி இப்படி பண்ணினேன்? ஒழுங்காக சொல்லிடு. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன். கூப்பிடுங்க, தாராளமாக கூப்பிடுங்க. உண்மைகள் ஒவ்வொன்றும் வெளியில் வர என்னாகும்னு உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடும். தாராளமாக கூப்பிடுங்க. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த ரூமோட கதவு வழியாக யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. சுதாகரிச்சுக்கிட்ட ரெண்டு பேருமே டக்குன்னு திரும்பி பார்க்கும் பொழுது கீழே போன ராணியும் பாலும் வந்துட்டுருக்குறாங்க. டேய், மணி 11:30 மேலே ஆச்சு, ரெண்டு பேர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? கீதா என்னாச்சு? கீதா எதுவுமே பேசாமல் பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. கத்தி வேறு அந்த ரூமில் ஒரு ஓரமாக கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரகாஷ், ஆ அத்தை ஒன்றும் இல்லை, அவனால் இருக்க முடியல, அதனால தான் இங்கே வந்துட்டோம். அப்படின்னா இல்லை, முரளி பார்க்காம கீதானால் சுத்தமாக இருக்க முடியல, நைட்டு எழுந்திரிச்சு நடந்துக்கிட்டு இருந்தா, நான் கரெக்டாக தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தேன், அந்த நேரத்தில் தான் பார்த்தேன் கீதா வந்து இப்படி இருக்கிறது, மனசு பொறுக்கலை, அதான் கும்மா காட்டு போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன். சரி சரி, பார்த்துட்டீங்கள கிளம்புங்க. இல்லைத்த, இதுக்கு மேலே எங்கே கிளம்புறது? நாங்களும் இங்கேயே இருக்கிறோம், இங்கே இவ்வளோ பேர் இருக்கக்கூடாதுப்பா, ஹாஸ்பிட்டலில் அலௌடு இல்லை. சரித்த, நீங்களும் மாமா இங்கே படுத்து ரெஸ்ட் எடுங்க, நானும் கீதாவும் கீழே கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரோம். ம், சரிப்பா. கீதா வா, கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு பசிக்கலை, 24 hours கேண்டீன்மா, வா போய் ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம், நீ வீட்டில் கூட சரியாக சாப்பிட்லையில்ல. பிரகாஷ் பேசாத புரிஞ்சுக்கிட்ட கீதா அங்கிருந்து கிளம்பி போகிறா. கேன்டீன் போய் உட்கார்ற வரைக்கும் அவட்டிருந்து எந்த விதமான பேச்சும் வரல. கேன்டீனில் ஒரு சீட்டில் அவளும் ஆப்போசிட் சீட்டில் உட்காந்து பிரகாஷும் ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. சொல்லு கீதா, எதுக்காக இதெல்லாம் பண்ணினேன்? அங்கேயே அத்தை மாமா கிட்ட விஷயத்த உடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருந்திருக்காது, நீ எங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்கிற பொண்ணு, உன் மேலே எந்த விதமான தப்பான எண்ணங்களும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன். முரளி கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு அப்படியே நான் உன் மேலே கோவம்? உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை உனக்கு ஏதாவது தேவையா? எனக்கா? எனக்கு என்ன தேவை? எனக்கு என் வாழ்க்கை தேவை. இங்கே பாரு, இந்த பீடிகை வச்செல்லாம் நீ பேச வேண்டாம், என்னங்கிறத வெளிப்படையாக போட்டு ஓட, எதுக்காக நீ முரளி இப்படி பண்ணின? ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்த கீதா மறுபடியும் பிரகாஷோட வற்புறுத்தல் தாங்காமல் பேச ஆரம்பிக்கிறா. எல்லா பொண்ணுக்குமே என்னம்மாமா ஆசை? என்னம்மா என்ன ஆசை? தன்னோட கணவன் தனக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது தானே ஆசை? ஆமாம், ஆனால் அவர் அப்படி கிடையாது. என்ன சொல்கிற, முரளி ரொம்ப நல்ல பையனாச்சே, அவள் யாரையுமே ஏறுறது கூட பார்க்க மாட்டானே. சொல்லப்போனால் உன்னை விருப்பப்பட்டு தானே அவன் கல்யாணம் பண்ணிட்டான். நாங்கள்லாம் வந்து உன்னை பொண்ணு பார்த்தோம், ஆனால் அவன் உன்னை ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி கூட அந்த பழைய கதையெல்லாம் எதுவும் வேண்டாமாம்மா. நீங்கள் சொல்கிற சரிதான், என்னை முதல்ல எல்லோரும் பார்க்க வந்தீங்க, ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு சிலருக்கு பிடிக்கல, ஆனால் என் வீட்டுக்காருக்கு என்னை ரொம்ப பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். இந்த 2 வருஷ காலகட்டமாக அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்குது? அவருக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குது, அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. சீச்சி, முரளி அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்படியா மாமா? உண்மைதான், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. யாருமா? நம்ம ரம்யா. வாட், ரம்யாவா? ஆமாம், ரம்யா தான். ரம்யா அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாது. நானே கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், பட்டு அவள் என்னை ஏற்றுக்கலை. அவள் ஏற்றுக்காமல் போனதுக்கு இவரும் கூட தான் மாமா ஒரு காரணம். என்னம்மா சொல்கிற, உங்களுக்கு வைஷாலி பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ரம்யாவை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ரம்யா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அப்போ என் ஹஸ்பண்ட் கூட அவள் அஃபேரில் இருந்தா. சி, என்ன சொல்கிற, கல்யாணம் முரளி கூட ரம்யாவா? ஆமாம்மாம்மா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நடந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்து தங்கின ரம்யா. அந்த நேரத்தில் என் ஹஸ்பண்டுக்கு அவளுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டுருச்சு. அப்புறமா ஒவ்வொருத்தரும் பேச பேச ரெண்டு பேர்த்துக்குள்ளே
அட்டாச்மெண்ட் அதிகமாயிடுச்சு. இப்போது ஒரு 1 இயருக்கு முன்னாடி உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது நான் இருக்கிறது தெரியாமல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த வார்த்தைகளை நான் காதில் கேட்டேன். அவர் ஃபோனில் தான் பேசினார், ஆனால் நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ரம்யாட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ பேசும் பொழுது, ரம்யா இங்கே பாரு, நீ பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எங்கேயுமே போக முடியாது, நம்ம சொந்தத்துக்குள்ளே தான் இருப்பேன், அப்போ நீயும் நானும் பேசுறதுக்கு பழகறதுக்கு வசதியாக இருக்கும், அவன் எனக்கு அண்ணன்தான், இருந்தாலும் நீ வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா பிரச்சனைம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு சரியாக புரியல. இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி அவரையும் அவளையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் பார்த்தேன். ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் இது எப்போவுமே தெரியாத மாதிரி கண்டுக்கல. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் ஆனது இந்த ட்ரிப்பில் தான். எப்போ வந்து நாம் இந்த வண்டி ஏறி சென்னையிலேருந்து இங்கே வந்தோமோ அதுலேருந்து ரெண்டு பேர்த்தோட பிஹேவியரும் சுத்தமாக சரியில்லை. வண்டியில் ரம்யா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும் பொழுது இவர் கல்யாணம்லாம் வேண்டான்னு சொன்னார். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அன்றைக்கி ரம்யா கிணத்துல விழுந்த அன்னைக்கு, சாரி ரம்யாவை நான் கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்ட அன்னைக்கு ரம்யா பேசிகிட்டு இருந்தது இவர்கிட்ட தான். என்ன சொல்கிற, ரம்யாவை நீயா கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டேன்? ஆமாம், ரம்யாவை நான் தான் கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டேன். காரணம் இருக்குது, நானும் என் பொண்ணு தூங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரம்யாட்ட பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதில் விழுந்துச்சு. அதே சமயத்தில் கொல்ல பக்கத்தில் எட்டி பார்த்தா ரம்யா பேசிகிட்டு இருந்தா. இப்போவே இங்கே வாங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தா. ஆனால் அவர் வர முடியாது அப்படின்ட்டு இருந்தார். என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல. ரம்யா ரொம்ப அசால்ட்டாக அசந்த நேரத்தில் இவர் பாத்ரூமில் வெளியில் வச்சு லாக் பண்ணிட்டேன். நான் அப்படியே மெதுவாக நடந்து போய் ரம்யாவை கோவத்தில் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். எனக்கு தெரியும் அவளுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு, இருந்தாலும் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணினேன், ரம்யாவுக்கு எப்படியாவது புத்தி புகட்டணும்னு தான் முடிவு பண்ணினேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, மொபைலில் வேறு ஒரு ஆப் போட்டு ஜென்ஸ் பேசுகிற மாதிரி கால் பண்ணலான்னு. விறகெடுத்துட்டு வாங்கன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. விறகெடுக்க போனப்போ வைஷாலின் அந்த ஓரமாக போன தாட்டி விட்டுட்டு நான் இந்த பக்கமாக நின்று ரம்யாவை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி என் பின்னாடி வைஷாலி வந்து நின்றுட்டா. வைஷாலி கேட்டுருவாளோ அப்படிங்கிற பயத்தில் தான் வீர்னு கத்திட்டு அப்படியே விழுகிற மாதிரி பொய்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வைஷாலிக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு நான் அப்போவே நினச்சேன். நீங்கள் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ரம்யாவை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. அவள் ஒரே பதட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தா. ரம்யாவும் முரளியும் அடிக்கடி மீட் பண்ணி யாரோ என்னை மிரட்டுறாங்கன்னு பேசுறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் இப்படிலாம் பண்ணால் ரெண்டு பேரும் விலகி போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நெருக்கம் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு, என்னால் தாங்கிக்க முடியல. எல்லோரும் சாமி கும்பிடும் பொழுது மறுபடியும் ரம்யாவை அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு வரோன்னு முடிவு பண்ணினேன். அதனால் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். அந்த கல் கோவிலை கூட்டிகிட்டும் போனேன். என்னால் தாங்கிக்க முடியாத கோவத்தில் அவளை கீழே பிடிச்சி தள்ளியும் விட்டுட்டேன். அவள் விழுகும்போது சத்தமாக கத்திக்கிட்டு விழுந்தாள். நான் அதே நேரத்தில் ஒரு முள்புதர் வழியாக ஓடி போய் யாருக்கு தெரியாமல் கோயிலுக்கு பின்னாடி சுற்றி வந்து வண்டியில் போய் ஏறி படுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே மயக்கம் போட்டு படுத்து தூங்கிட்டுருக்குறேன்னு நம்பிட்டு இருந்தவங்க என்னை அதே மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் சந்தேகம் வரல. ஆனால் ரம்யா இந்த மாதிரி மயக்க நிலையில் இருக்கும் பொழுது முரளி வீட்டில் ரம்யாவை பற்றி புலம்புன்னு புலம்புறாரு. எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகிடுச்சு. ரம்யா இல்லைன்னா இனிமேல் வாழவே முடியாதுங்கிற மாதிரி அவர் ரொம்ப விரத்தியில் இருக்கிறாரு. ரம்யா என்ன ஆவா, ரம்யா என்ன பண்ணுவா, ரம்யா எப்போ கண்ணை முழிப்பா, அவள் சின்ன பொண்ணு, அவனால் அப்படி இப்படின்ட்டு இருந்தார். என்னோடய எல்லாத்தையுமே தூண்டிட்டார். கோபங்களெல்லாம் எனக்கு அப்படியே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் அவர் சிகரெட் பிடிக்கிறேன்னு சொல்லி போகும் பொழுது எனக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. சரி அமைதியாக இருந்துக்கலான்னு சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் தான் ரம்யாட்டிருந்து இவருக்கு நைட்டு ஃபோன் வந்துச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் அத்தை சொன்னாங்க, ரம்யா கண்ணை முழிச்சு பார்த்தா அப்படின்னு. கண்ணை முழித்த உடனே இவருக்கு தான் ஃபோன் பண்ணணுமா? என்னால் அந்த வெறியை தாங்கிக்க முடியல. அதனால தான் போனேன். ஒரு இரும்பு பக்கெட் ஒன்று கையில் கிடச்சிச்சு. முரளி ஓங்கி தாக்குனேன். அவர் என்னானாலும் பரவாயில்லைங்கிற முடிவில் தாக்கிட்டு அவர் சத்தம் போடுற அதே நேரத்தில் பக்கெட்டு தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போது நானும் அவரு தனியாக இருந்தோம். முரளிக்கு எப்போ கண் முழிப்பு வரும்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பதட்டத்தில் நைட் நேரத்தில் கோவத்தில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு அப்பா வேணும்னு முடிவு பண்ணினேன். அப்போ எப்படா கண்ணை முழிப்பாரு நான் யோசிச்சுட்ருக்கிற நேரத்தில் முரளி கண்ணை முழித்தாரு. சாயங்காலம் 5-6 மணிக்காட்டு கண்ணை முழித்த முரளி முழித்த உடனே என்னை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, ரம்யா கண்ணை முழிச்சிட்டாளா அப்படின்னு. இதுக்கு மேலே விடக்கூடாது. ரம்யாவை நீ பயமுறுத்தியோ ரம்யாவை நீ மிரட்டியோ எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் மிரட்டினா, நான் தள்ளி விட்டா,
நான் ஏதாவது பண்ணுனா அவள் இவரை விட்டு போயிடுவார்னு நினச்சி தான் நான் ரம்யாவை எல்லாமே பண்ணினேன். ஆனால் முரளி ரம்யா விடுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் ஒரே இடியாக கொண்டர்லான்னு முடிவு பண்ணி யாருமே இல்லாத நேரத்தில் போகணுன்ட்டு நானே ரிசப்ஷனில் வந்து நர்ஸுக்கிட்ட சொல்லி இந்த ரூமுக்கு கால் பண்ணி சித்தி சித்தப்பாவையும் கீழே வர வச்சுட்டு கையை அறுத்து அவரை கொண்டர்லான்னு முடிவில் வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணி புள்ளை பெற்று வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஏன் புருஷன் மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச உடனே முத கேள்வி ரம்யா எப்படி இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா மாமா? கீதா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக முரளி கொள்றதா வழியா? எனக்கும் என் பிள்ளைக்கும் யூஸ் இல்லாத ஒரு ஆள் இந்த உலகத்துலேருந்து என்ன பிரயோஜனம்? முடியுமா மாமா ரம்யாவும் முரளி இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுமா? இல்லை இப்படியே தான் ரம்யா வாழ்ந்துட முடியுமா? சே, ரம்யாவா இப்படி? என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை டவுட் இல்லை, அவங்க ரெண்டும் நல்லவங்க தான் அப்படின்னா வாங்க வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம். எனக்கு நீங்கள் வந்து தடுக்கலை அப்படின்னா இந்நேரம் நான் முரளை கொன்றுப்பேன். நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் பார்த்தேன், தண்ணி குடிக்கலான்னு வெளியில் வந்தேன், நீ பதுங்கி பதுங்கி வெளியில் வந்துட்டு இருந்த. நிஜமாலுமே நீ முரளி பார்க்க தான் வர அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. முரளி பார்க்க வர நீ இப்படி வந்துரு, இப்படி தயங்கி தயங்கி வரமாட்டேன்னு எனக்கு ஒரு யோசனை. நீ ஆட்டோவை பிடிச்சதை பார்த்தேன், நானும் வைஷாலிகிட்ட சொல்லிட்டு பின்னாடியே கிளம்பி வந்தேன். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏதோ நான் கரெக்டாக வந்தங்காட்டி முரளியை காப்பாற்றினேன். இங்கே பாரு கீதா, முரளி முழிச்சு வரட்டும், அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், பிரியாவுக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். பெரியவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இது வேறு மாதிரி போயிடும், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இல்லை மாமா, முரளி கண்டிப்பாக திருந்த மாட்டார். இன்னொரு வாட்டி முரளி ரம்யா ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதாவது தப்பான தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா நானும் என் பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான். அப்படி இல்லைனா முரளி கொள்கிற தவிர எனக்கு வேறு வழி இல்லை. சே, ஒன்றா சாகிறது இல்லைனா கொள்வது, இது தவிர வேறு எதுவுமே இல்லையா? பேசுவோம். ரம்யா ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்கா, அதனால் அவள் கண்டிப்பாக மறுபடியும் முரளி பக்கத்தில் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கீதா, இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை நீ பண்ணக்கூடாது. இது ப்ராமிஸ், இது உனக்கு ஒரு வார்னிங். இப்போ இந்த விஷயம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தேவையில்லாமல் உன்னோட வாழ்க்கையும் பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். முரளி ரம்யாவோட வாழ்க்கை கூட கெட்டு போயிருங்கிறதுனால இந்த விஷயத்தை நானும் நீயும் நமக்குள்ளேயே புதைச்சிக்கலாம். இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம். இது உங்களோட நலன் கருதி இதே இடத்துல முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். கீதாவோட மனசு ஏதோ ஆறுதல் படுது. அவளோட பொசிசிவ்னஸ், அவளுக்கு இருந்த கோபம், தன்னோட வாழ்க்கையும் தன்னோட குழந்தையோட வாழ்க்கையும் போயிருமோ அப்படிங்கிற பதட்டம் ரம்யாவை வந்து இந்த நிலைமைக்கு அவளை தள்ள விட்டுருக்குது. அதே மாதிரி முரளி மேலேயுமே இப்படி ஒரு கோபத்தை காமிக்க விட்டுருக்குது. ரெண்டு பேரும் நல்லாகட்டும்னு சொல்லிட்டு பிரகாஷோட அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெளியில் தெரிஞ்சால் பெரியவங்கனால பெரிய பிரச்சனையும் ஆகிடும், அவங்களால தாங்கிக்கவும் முடியாது. ஒரு குடும்ப பிரச்சனை தேவையில்லாமல் சொந்த பத்தனத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திருங்கிறதுனாலையுமே கீதா தன்னோட எல்லாத்தையுமே அமைதியாக அடக்கிட்டுருக்குறாங்க. ஒரு வார காலத்துக்கு அப்புறமா முரளியும் ரம்யாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. ஆனால் ரம்யாவோட நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முரளி முரளின்னு சுற்றிட்டு இருந்தவ இப்போ முரளி பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. முரளியே ரெண்டு மூணு வாட்டி போய் பேசியும் ரம்யா முரளியை பார்த்து சரியாக பேசுகிறதோ பழகிறதே கிடையாது. காரணம், ரம்யாவோட மனசுக்குள்ளே இருந்த பயம். தனக்கு வந்த ஒரு கால் இனிமேல் இந்த மாதிரி லவ் பண்ணின அவனை கூட தொடர்பு வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி அதே மாதிரி கட்குவிலுன்னு தள்ளிவிட்டு உயிர் போய் திரும்பி வந்ததுனால முரளி பக்கம் போகணுங்கிற எண்ணம் ரம்யாவுக்கு சுத்தவே வரல. இந்த மாற்றம் கீதாவுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த பிரகாஷும் கீதா கிட்ட, எனக்கு ஏதோ ரம்யா கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது, இனிமேல் அவன் முரளி பக்கத்தில் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பை ஆரம்பித்ததுலேருந்து கீழே விழுகிற வரைக்கும் ரம்யாவோட நடவடிக்கைகளும் இப்போ எழுந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு வார காலமாக ரம்யாவோட நடவடிக்கைகளும் வித்தியாசம் தெரியுது மாமா. இனிமேல் நீ கவலைப்படாத, முரளியும் ரம்யா பக்கத்தில் தலை வச்சு படுக்க மாட்டான், ரம்யா முரளி பக்கம் சுத்தமாக வரமாட்டான். நீ இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை எடுக்காத. இல்லை மாமா, நான் பண்ண மாட்டேன். எல்லாமே சுமூகமாக நிலைக்கு போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி அந்த அன்னைக்கு நைட்டு பின்னாடி கிணத்து பக்கமாக ரம்யா நின்றுட்டுருக்கிறா. ரம்யா மணி அப்போ 8. எல்லோரும் ரம்யாவா சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி முரளி மட்டும் வந்து நிற்கிறான். முரளியை பார்த்த ரம்யா ஒரு பதட்டத்தில் பின்னாடி போய் நின்றுட்டு பயத்தில் எதுவுமே பேசாமல் நிற்கிறா. ரம்யா, ஏன் என் கூட எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லை மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது. நான் ஏதோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாச ஈர்ப்பில் இத்தனை நாள் உங்கள் மேலே தப்பான எண்ணத்தை வச்சுட்டு இருந்துட்டேன். எனக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணி என்னை வார்ன் பண்ணினாங்க. அப்போ நான் கேட்காதனால தான் பாருங்கள், இன்னும் என் கழுத்தில் கையில் எல்லா பக்கத்துலேயும் குத்துன ஒவ்வொரு தழும்புகளும் எனக்கு ஞாபகப்படுத்திகிட்ருக்குது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமாமா, நீங்கள் அந்த வாழ்க்கையை பாருங்கள். என்னோடய வாழ்க்கையை நான் புதுசாக அமைச்சிக்கிறேன்.
இப்போது நாம் ரெண்டு பேரும் மட்டும் என்ன சேர முடியுமா என்ன? கீதா அக்காவுக்கும் யாழினி குட்டிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஏதோ இந்த ஊருக்கு வந்து எனக்கு அறிவு வந்துடுச்சு. அதை நினச்சி நான் திருந்திடுறேன் மாமா. இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, பிரகாஷ் மாமா மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு சொந்தம் மட்டும்தான். சொன்ன ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. காரணம், அந்த ஃபோன் காலும் அதுக்கப்புறமா ஏற்பட்ட இந்த பெரிய ஆக்சிடெண்ட்டும் ரம்யாவோட மனசுக்குள்ளே இன்னும் பயத்தை ஆணித்தனமாக வச்சிட்ருக்குது. ஆனால் முருனையினால் அதிலிருந்து விலகி வர முடியல. இதை ஜன்னலோரமாக இருந்து பார்த்த கீதா எதுவுமே பேசாமல் சாப்பிட்றதுக்காக வெளியில் போயிடுறா. 10 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு முடித்து அடுத்த நாள் காலையில் 6-7 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஊருக்கு கிளம்பலோன்னு எல்லோரும் பேசி வச்சுட்டு அவங்கவிங்க ரூமுக்கு போகிறாங்க. கீதாவும் முரளியும் யாழினியும் ஒரு ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு தூங்கலான்ட்டு போகிறாங்க. யாழினி குட்டி ஆல்ரெடி தூங்கியிருக்கிறாங்க. உட்காந்துட்ருக்கக்கூடிய முரளியோட மூஞ்சியில் ஒரே சோகம். பக்கத்தில் வந்து உட்காந்த கீதா, ஏங்க சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு ஊருக்கு போகணும்ல, வேலையெல்லாம் நினச்சி பார்த்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ தானே கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டு மண்டையெல்லாம் இன்னும் வலிச்சிட்ருக்குது. மண்டை வலிக்குதா, மனசு வலிக்குதா? என்ன சொல்கிற கீதா, எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்களாங்க. கீதா, உங்களுக்கும் ரம்யாவுக்கும் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது? ரம்யா உங்ககிட்ட என்ன சொன்னால்? எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். கீதா கீதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கீதா. உங்களோட அஃபேர் எனக்கு தெரியாமல் இருக்க கிடையாதுங்க. ஈவன் சொல்லப்போனால் ரம்யாவை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டது, கட்குவியில் தள்ளி விட்டது, உங்களை இரும்பு பக்கெட்டில் அடித்தது எல்லாமே நான் தான். மனைவி இந்த வார்த்தையை சொன்ன உடனே முரளிக்கு ஒன்றும் புரியல. எந்திரிச்சு நின்று அப்படியே பயங்கரமாக பதட்டமாக பார்க்குறான். என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ இந்த விஷயத்த நீங்கள் வெளில போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா தாராளமாக சொல்லலாம். நானும் ரெடி. நீங்களும் ரம்யாவை எப்படி பழகுனீங்க? இப்போது இன்றைக்கி 8 மணிக்கு நீங்கள் ரம்யாட்ட என்ன பேசுனீங்க? அதுக்கு திருப்பி ரம்யா என்ன பதில் சொன்னான்? எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்கா. எனக்காக இல்லைனாலும் பிள்ளைக்காக நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும். திருமணமானதுக்கப்புறமா ஒரு ஆணுக்கு வேறொரு பொண்ணு கூட தொடர்பு வருது அப்படின்னா அதுக்கு மனைவி மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்க புத்தி மேலே தான் தப்பு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலே எந்த ஆசையும் வந்திருக்காது. இங்கே பாருங்கள், எனக்கு என் பொண்ணுக்கு இல்லாத நீங்கள் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டீங்க. இனிமேல் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் பாருங்கள். ரம்யா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அவள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, இன்னொரு டைம் நீங்கள் போய் ரம்யாவுக்கு தொந்தரவு கொடுத்தாலோ இல்லை ரம்யா உங்களை வந்து தொந்தரவு பண்ணாலோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மானமும் உயிரும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அதட்டல், இந்த மிரட்டல் எல்லாமே ரொம்ப சாஃப்டான வழியில் வந்தாலும் உண்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறமா முரளிக்கு ஏதோ அந்த ஃபேன் காத்துலேயுமே வேர்த்து கொட்டதாக ஆரம்பிக்குது. மனைவியோட இந்த வார்த்தைகள் எல்லாமே பசுமரத்து ஆணி மாதிரி நெஞ்சில் நச்சுன்னு பதிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் அவங்க ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பி வண்டியில் ஏறுறாங்க. ஊருக்கு போய் இறங்கினதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வந்த நாட்களிலும் ரம்யா முரளியோ முரளி ரம்யாவையோ நினைக்கவே இல்லை. திருமணமான ஆணுக்கு வேறு ஒரு பொண்ணு கூட ஒரு தொடர்பு வருது அப்படிங்கிறது அவங்களுடைய சலனத்தினால. ஆனால் அது என்றைக்குமே நிலைக்கவே நிலைக்காது. மனைவி எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை வாழ வேண்டிய கணவனுடைய கடமையாகவும், கணவன் எப்படி இருந்தாலும் குழந்தைகளோட நலனுக்காக வாழ வேண்டியது ஒரு மனைவியோட வாழ்க்கையாகவும் தான் இருக்குது. திருமணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறமா கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் எந்த வகையிலையும் துரோகம் பண்ணிக்காமல் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு தூண்டுகோலாக தங்களோட குழந்தைகளை மட்டுமே நினச்சிக்கணும். கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்னா எந்த விதமான தவறும் நடக்காது அப்படிங்கிறத முரளி நல்லா புரிஞ்சுக்கிட்டான், கீதா புரிய வச்சிட்டா. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்குறக்கு மறக்காமல் நம்ம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னோடய கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.